ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம தலைப்பு வந்து எதிர்பார்ப்பு அப்படின்றதுல, அது பிரச்சனையானதா, அது தேவையா தேவையில்லையா அப்படின்ற மாதிரி அதை பற்றி பேச வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு வேணா ஒரு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ ஒவ்வொருத்தராக நீங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்கள் கருத்து அதை பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வேணால் நம்ம என்னோட இதுவாக சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் அப்படின்ற மாதிரி போகலாம். ஸோ அதனால் யாராவது அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படின்றத சொல்லலாம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிங்கன்னா அன்மியூட் பண்ணுறேன். வெங்கடேஷன் அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா? ஃபைன் சார், நலமா இருக்கேன். ஓகே சார், ஓகே சார், நல்லது. நல்ல டாபிக் எடுத்திருக்கீங்க. இது கூட ஐயா கிட்ட சொல்லியிருந்தேன் சார், ஜீவமணி ஐயா கிட்ட கேட்டிருந்தேன். ஓகே, இன்னைக்கு இருக்கிறது இதுக்கு ஆக்சுவலாக பண்ணால், எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து நமக்கு, இப்போ நம்ம சின்ன குழந்தையில இருக்கும்போது நமக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் இருந்திருக்கோம். பட் ஆனால் ஒரு பர்டிகுலர் ஏஜ் ஆக ஆக என்ன ஆகுதுன்னாக்கா, நம்ம இந்த உலகத்தில் பார்க்கும்போது, நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல பார்க்கும்போது, எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லாதது மாதிரிதான் நமக்கு ஆக்சுவலா இருக்கு. இது ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. பட் அது தேவையா இல்ல கஷ்டமானதான்னு பார்க்கும்போது, அங்க வந்து நம்ம வந்து எந்த விதத்துல தேவை அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் அங்க இருக்குங்க. அதாவது பேசிக் ஃபண்டமெண்டல் நீடு, அதை வந்து நம்ம தவிர்க்க முடியாதது. இப்போ நம்ம பசினாங்க சாப்பிட்டுதான் ஆகணும், அது வந்து தேவை, அது வந்து அது நம்மளுடைய ஓன் இது. பட் இருந்தாலும் இந்த எதிர்பார்ப்பு வந்து என்ன ஆகுதுன்னாக்கா, ரெண்டு விதமா நம்ம பிரிச்சுக்கலாங்க. ஒன்னு பிசிக்கல் லெவல்ல எக்ஸ்பெக்டேஷன், பிளஸ் சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நம்ம அன்ஃபுல்ஃபில்டா நம்ம இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொருத்தர் மூலமா நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது அது வந்து சைக்கலாஜிக்கலா நம்ம வந்து அந்த எதிர்பார்ப்பு வருது. உன்னிப்பா நம்ம என்னக்குள்ள ஸ்டடி பண்ணும்போது பார்த்தோம்னா, இந்த பிசிக்கல் எக்ஸ்பெக்டேஷனை விட இந்த சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் தான் சார், அதான் ரொம்ப நமக்கு ஆக்சுவலா நமக்குள்ள இருக்கிறது அதிகமா இருக்கிறதா ஃபீல் பண்றது. ஆக்சுவலா உண்மையானதை ஸ்டடி பண்ணும்போது, ஏன்னா இவங்க அவங்கள நம்பியிருக்கோம், இவங்களை நம்பியிருக்கோம் அப்படிங்கும் போது, சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் இதுதான் வந்து ரொம்ப அதிகமா நமக்குள்ள ஆக்சுவலா ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியில இருக்குங்கய்யா. ஸோ தேவைதான், நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் தேவைதான். ஆனா அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, உன்னிப்பா பார்க்கும்போது ரெண்டு விதத்துல நான் ஸ்டடி பண்ணாங்க இன்னைக்கு இந்த டாபிக் வந்ததுக்கு அப்புறம். என்னன்னா, இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம், ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷனு எதை பேஸ் பண்ணி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, உன்னிப்பா பார்க்கும்போது ரெண்டு விஷயமா தான் ஒண்ணு, ஒன்னு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ல வருது. நம்ம ஏதோ ஒன்னு எதிர்பார்த்திருப்போம், அது நம்ம நடந்திருக்காது, ஸோ அதை அதை எடுத்துட்டு திங்க் பண்ணுவோம். இன்னொன்னு நம்ம ஃபியூச்சருக்கு திங்க் பண்ணுவோம், இது மாதிரி நடக்கணும், அந்த மாதிரி நடக்கணும்ட்டு. ஆனா நடக்காத போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஏமாற்றம் வந்து அங்க வந்துருது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து நமக்குள்ள நிறைய அதிகமா இருக்கு. சோ இத ஸ்டடி பண்ணும் போது ரெண்டு ரெண்டு பாயிண்ட் வந்து கிடைச்சதுங்கய்யா. நம்ம வந்து ஃபியூச்சர்ல ஏதோ ஒன்று நம்ம எது ஏதாவது நடக்க போகுது, நடக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றோம். அந்த எக்ஸ்பெக்டேஷனே பாத்தீங்கன்னாலும் கூட ரெண்டு விதமா இருக்கும். ஒன்று வந்து உலகத்துல ஏதோ நடக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டேஷன், பிளஸ் வந்து வந்து ஃபேமிலியில நடக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் சிம்பிளா சொல்ல போனா, ஒரு ஒரு மனிதர்கிட்ட தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து தேவையானது தான், ஆனா அதுல வந்து அது நிறைய இஷ்யூஸை நமக்கு கொடுக்குது, அதுவும் ரியாலிட்டியானது. ஆனா இந்த கோரான விஷயம்னா, சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகம். ஸோ இதுக்கு என்ன நம்ம சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கன்னு திங்க் பண்ணோம்னா, அது ஒரு நல்ல பாயிண்ட் அமையுங்கய்யா. நல்லதுங்கய்யா, கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. ஓகே, வேற யாராவது? சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். பகவத் குடும்ப விஷன் அனைவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார்.
இப்ப பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு பிரச்சனைக்குரியதா இன்னொரு இதுவா கேட்டிருக்கீங்க. ஆமா, நான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குரியது அப்படின்ற மாதிரி பேச வந்திருக்கேன் சார். நம்ம என்ன பண்றோம், எல்லாத்துலயுமே ஒருத்தர் ஒருத்தர் மனிதர்களோட மனிதர்கள் மூலியமா சில எதிர்பார்ப்புகளை வந்து வச்சுதான் செயல்படுறோம். எல்லா விஷயங்களிலும் நம்ம எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு மட்டும் நம்ம வச்சு செயல்பட்டோம்னா நம்மளுடைய நமக்குன்னு இருக்கிற சத்தியம் உண்மை எல்லாம் வந்து அங்க நழுவு விடுற மாதிரி ஆயிடும். எப்படின்னா, இப்போ ஒருத்தராண்ட வந்து அது வந்து வேல்யூஸ் ஆஃப் வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சார். அது எப்படின்னா, ஒருத்தராண்ட ஒரு ஒருத்தராண்ட வந்து ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லஞ்சமாவோ ஏதோ கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறோம், ஒரு எதிர்பார்ப்பு. அவராண்ட போயிட்டு அவர் வந்து அந்த கொள்கையில சரியா இருக்கிறார், நான் வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம நான் வந்து செய்வேன், நான் எதுவும் வாங்க மாட்டேன் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாம அந்த காரியத்தை நடக்கணும். ஒரு ஆபீசர்னு வச்சுங்க, நடக்கணும்னு நினைக்கிறாரு. நாம என்ன பண்றோம், சரி அவருக்கு கொஞ்சம் ஒரு 50 ரூபாய் கொடுத்து அந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். ஆனா அவர் என்ன பண்றாரு, அவர் வச்சுக்கிற வேல்யூ வச்சதுனால இது வந்து எனக்கு தேவையில்லை, நான் வச்சுங்கிற என்னுடைய சத்தியம், நான் வந்து என்னுடைய நம்பிக்கை, நான் வந்து அந்தலாம் கெட்டு போக கூடாதுன்ற மாதிரி அவர் என்ன சொல்றாரு, எனக்கு தேவையில்லப்பா, அதை கொடுத்தாலும் நான் என்ன நடக்கமோனோ ரியாலிட்டியா என்ன செய்வேனோ அதை மட்டும்தான் செய்வேன், உனக்கு நான் இந்த இது நீ கொடுக்கறத வச்சு நான் செய்ய மாட்டேன் அப்படின்றாரு. அடுத்து 50ன்றது 500 ஆகுது. 500 ஆகினாலும் சரி, அவருடைய கொள்கையில வந்து தீர்க்கமா தான் இருக்கிறார். சரி, அடுத்து வந்து 5000 ஆகுது. 5000 ஆகணும்னா கொஞ்சம் யோசிக்கிறார், அவருடைய வேல்யூஸ்ல இருந்து கொஞ்சம் தளருது, இதுனா ஒரு இன்றைய செலவுக்கு ஆகுமே அப்படின்ற மாதிரி மைண்ட்ல வருது. இருந்தாலும் நம்ம கொள்கை பெருசு, அப்பனா நம்ம வச்சுக்கிற நம்பிக்கை பெருசு அப்படின்றதுனால அதையும் ஒதுறார். அதையும் மீறி அடுத்த ஸ்டேஜ்ல வந்து 50,000, 5 லட்சம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகுது. 5 லட்சம் ஸ்டேஜுக்கு போன உடனே என்னன்னா, அவர் வச்சிருந்த வேல்யூ என்ன குறைஞ்சி அதை வந்து வாங்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதை வாங்கி அந்த மாதிரி வந்து மாறிடுறாரு. ஆனா அதுல அந்த எதிர்பார்ப்பு இல்லாம நான் வச்சுங்கிற நியாயம் தர்மம் இதை கடைபிடிப்பவங்களா இருந்தால் அதையும் மீறி அந்த எதிர்பார்ப்புகள்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த வேல்யூ அந்த பணத்தினுடைய வேல்யூக்கு மேல வேல்யூஸ் வச்சிருந்தா மட்டும்தான் அதை ஜெயிக்க முடியும். அதனால எதிர்பார்ப்பு இருந்தாவே நம்ம அந்த நியாயம் தர்மம் எல்லாமே குறைஞ்சி போகுது. அந்த எதிர்பார்ப்பு எந்த இடத்துலயும் எதிர்பார்ப்பு இல்லாம செயல்படணும் அப்படின்றதான் என்னுடைய புரிதல் இருந்து தெரிஞ்சுக்கிறது. சரி, நீங்க சொல்றது வெளிப்புற விஷயத்தை மட்டும் இது பண்ணி சொல்லிட்டீங்க. ஆமா ஆமா, வெளிப்புறாஜிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் கொஞ்சம் பார்த்து எல்லாரும் அடுத்த வரவங்களும் அந்த மாதிரி பார்த்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பை உண்மையிலே இருக்கக்கூடாது. நம்ம எதிர்பார்ப்பு இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இது நடக்கலையே அப்படின்ற ஒரு பிரச்சனை உருவாகிடுது. மன ரீதியான பிரச்சனை அந்த இடத்துல உருவா, நம்ம எதிர்பார்த்த செயல் அங்க நடக்கலைன்னா மன துயரம், மன கஷ்டம், அந்த அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு உண்டான காரணமே அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம எதிர்பார்ப்பு இல்லாத செயல் நடக்கும்போது அங்க பிரச்சனை, அதை ஏத்துக்கிற தன்மை வந்துடுது. ஏத்துக்கிற தன்மை வருது, அந்த ரிசல்ட்ல வந்து எதிர்பார்க்க ஏமாற்றம் எந்த இதுவுமே இல்லாததுனால நம்ம ஐயாவனுடைய புரிதல் பிரகாரம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய செயல் செய்வதற்கு மட்டும்தான் உரிமை உண்டு. பலன் வந்து நம்ம கையில் இருக்கு, எது ஒன்னாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பலனை எதிர்பார்க்க கூடாது. பலன் எதிர்பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒரு நம்மளுக்குள்ள வந்து பிரச்சனை உருவாகுதுன்றதுனால அந்த எதிர்பார்ப்பு இல்லாம செயல்படுவதுதான் அகத்துக்கும் நல்லது இந்த மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே சார், நன்றி. ஓகே சார், நன்றி. மனோகரன், உங்களை அன்மியூட் பண்றேன். மனோகரன், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க மனோகரன் நீங்க சொல்லுங்க. எஸ் சார், சொல்லுங்க. கேக்குதா உங்களுக்கு? எனக்கு வாய்ஸ் சரியா கேக்கல.
இல்ல ரொம்ப கம்மியா இருக்கு. சார் இப்போ கேக்குதா சார்? ஆ இப்போ கிளியரா இருக்கு. ஓகே சார், இப்ப இந்த டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்புகள் வந்து தேவையா எதிர்பார்ப்புகள் அப்படிங்கறது கேட்டிருக்கீங்க. இதுல என்னோட கருத்து அப்படிங்கறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த கான்செப்ட்ல வந்து புறத்துக்கான எதிர்பார்ப்பை நம்ம வச்சுக்கலாம், அகத்துக்கான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த புரிதலுடைய கான்செப்டா இருக்கு. பட் இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம் அப்படின்னம்னா, டெக்னாலஜியோடைய இந்த அளவுக்கான ஒரு ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்ததுக்கான காரணமும் இந்த எதிர்பார்ப்பு தான். நான் புறத்துல மட்டும் சொல்றேன் நான். இப்ப அந்த எதிர்பார்ப்பு அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லி நம்ம டெக்னாலஜி இப்ப இம்ப்ரூவ் ஆனதுனாலதான் நம்மளுக்கு இந்த சொபிஸ்டிகேட்டட் லைஃபே வந்து கிடைச்சிருக்கு. பெரிய பெரிய இன்வென்ஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. இதுல இருந்துதான் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு ஸ்மூத்தா பண்ற மாதிரியான இதை வந்து புறத்துல வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதனால இது வந்து முழுக்க முழுக்க அகம் புறம் சார்ந்ததுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நம்மளுக்கு ஒரு கிடைச்ச கிஃப்ட் தான் இந்த அறிவுடைய இந்த மாறுதல்கள், அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு. பட் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு இந்த இந்த எதிர்பார்ப்ப வந்து எனக்கு ஒரு வீடு கிடைச்சாதான் சந்தோஷம் அப்படின்னு அகத்தோட லிங்க் பண்ண ஆரம்பிச்சு, எனக்கு வேலை கிடைச்சா சந்தோஷம், எனக்கு கல்யாணம் ஆனா சந்தோஷம், குழந்தை பிறந்தா சந்தோஷம் அப்படின்னு அந்த அகத்துலயும் அதை எதிர்பார்ப்பை சேர்த்து வச்சு 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 அதுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கிறதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. நன்றி. ஓகே சார், தேங்க்யூ. எதிர்பார்ப்ப பொறுத்தவரையிலும் நம்ம புறத்துல வந்து எதிர்பார்ப்பு வச்சாதான் சார் நம்ம ஒரு கோலையோ ஒரு வாழ்க்கையோ ஓட்ட முடியும். ஒரு எதிர்பார்ப்புன்றது வந்து புறத்தை பொறுத்தவரையிலும் இருக்கணும். அதே சமயத்துல அகத்தை பொறுத்தவரையும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது சார். அகத்தை பொறுத்தவரையும் எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அது ஒரு ஃபெயிலியர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா புறத்துல வந்து நம்ம கோல் வச்சுக்கணும் சார், அப்பதான் சார் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தடுத்து பொருளாதார ரீதியாவோ அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையை ஓட்ட முடியும். புறத்து அகத்துல ஏன் வச்சுக்கூடாதுன்னா அப்பதான் நம்மளுக்கு அந்த பெக்யூஷன் இதெல்லாம் இல்லாம ஒரு லிபரேஷன்ல இருக்க முடியும். அதனாலதான் அகத்துல வந்து எதிர்பார்ப்பு இல்லாம புறத்துல எதிர்பார்ப்ப வச்சிருங்க சார். இதுதான் என்னோட கருத்து. ஓகே சார், தேங்க் யூ. நன்றி சார். தேங்க் யூ. வேற யாராவது கருத்து சொல்ற விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் யூஸ் பண்ணீங்க. பாஸ்போர்ட் எல்லாரும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஐ திங்க் எல்லாரும் அது அந்த பாயிண்ட் தான் கவர் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு டீப் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் மாதிரி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இதுல இருந்து கேள்விகள், இது சம்பந்தமாவோ இல்லை ஜென்ரலாவோ கேள்விகள் நம்ம எப்படி வேணா பார்க்கலாம். ஸோ எதிர்பார்ப்பு ஆக்சுவலா இப்போ எதிர்பார்ப்புல என்ன, நீங்க ஐ மீன் எல்லாரும் சொன்ன மாதிரி எதிர்பார்ப்பு வந்து அகத்துல சைக்கலாஜிக்கலா வைக்கும்போது அங்க பிரச்சனை வருது. ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு விஷயத்த ஒரு சின்ன ஒரு டிவி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு டிவி வாங்குறீங்கன்னா அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணா புதுசா ஒரு டிவி வாங்குறீங்க, அதோட யூசர் மேனுவல் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு கைடு இருக்கும். ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணா இந்த இதாகும், பிரைட்னஸ் ப்ரெஸ் பண்ணா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகணும், வால்யூம் பண்ணா வால்யூம் ஆகணும், சேனல் மாத்தணும்னா அதுக்கு ஒரு பட்டன் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ இதெல்லாம் சரியா தெரிஞ்சிக்காம புரிஞ்சிக்காம நீங்க பாட்டீங்க ஏதோ ஒன்று ப்ரெஸ் பண்ணிட்டு வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு வச்சுட்டு நீங்க வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒர்க் பண்ணாது, அது ஃபங்க்ஷன் அப்படி பண்ணாது, அப்படி செயல்படாது இல்லையா? நீங்க எதிர்பார்க்கற மாதிரி அது செயல்படாது. ஸோ அதே மாதிரி பிரச்சனை தான். அதுக்கு தெரிஞ்சு அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன எதை ஆப்ரேட் பண்ணும், எங்க என்ன விஷயம் எதை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இது பண்ணீங்க இது பண்ணீங்கன்னா தான் அது நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த அந்த ரிசல்ட் அந்த அவுட்கம் அந்த விளைவு கிடைக்கும். ஸோ அதே பிரச்சனை தான் இங்கே அகத்தில் வந்து என்னன்னா, அகத்தில் மனசு தாட்ஸ் அதாவது எமோஷன் எண்ணங்கள் உணர்வுகள் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, என்ன நடக்குது உள்ள அப்படின்னு ஃபுல்லாக தெரிஞ்சிக்காம ஒரு எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்புனா நார்மலா என்ன எதிர்பார்க்கணும், நம்ம இப்போ அகத்துல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், எப்பவுமே அகத்துல ஒரு பாசிட்டிவ், ஒரு நிம்மதியான உணர்வு, அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான உணர்வு, ஒரு பிளசன்ட் ஃபீலிங் அந்த மாதிரி தான் இருக்கணும். மற்றபடி இந்த நெகட்டிவ் உணர்வு, இந்த பயம், கவலை, கோபம், துக்கம் இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாது. இதெல்லாம் வந்து நான் இவ்வளோ படித்து வச்சுருக்கேன், இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கேன் ஆன்மீகத்திலேயோ, இதை பற்றிலாம் இவ்வளோ புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன், இவ்வளோ மெடிடேஷன் பண்ணியிருக்கேன், இல்லை இவ்வளோ இவ்வளோ குருஸ் கிட்ட அவங்களோட பேச்செல்லாம் கேட்டிருக்கேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இதெல்லாம் வரலாமா, வரக்கூடாதே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறோம். ஸோ அது வந்து மனசு எப்படி வேலை செய்யும் அப்படின்றத ஃபுல்லாக புரிஞ்சிக்காமையே ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு அந்த அதுபடி தான் மனசு நடக்கணும், நம்மளா ஒரு எதிர்பார்ப்பை திணிச்சுட்டு அதுபடி தான் மனசு நடக்கணும், அப்படி தான் மனசு வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை தப்பாக நம்ம வைக்கிறோம். ஸோ அதனால தான் அந்த பிரச்சனை வருது. ஸோ இதை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டோன்னா என்ன நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எல்லா எண்ணங்கள் உணர்வுகளுமே ஜஸ்ட் அந்த நொடிப்பொழுதில் வந்துட்டு அதுவாக தோன்றி அதுவாக மறையக்கூடியது, அதுவாக தோன்றி அதுவாக மறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த நம்மளுக்கு வேலையே கிடையாது. அது மறையறும் போது தான், அதை மறையும் போது தான் நீங்கள் அதை பிடிச்சி வச்சுட்டு அதை எப்படி வரலாம் அப்படின்னு கொஸ்டின், அது வந்து வெளிப்பட்டு மறையிற தருணத்தில் தான் நம்ம அதை பிடிச்சி கொஸ்டினே பண்ணுறோம், அது எனக்கு வரக்கூடாதே, இது எப்படி வரலாம், இந்த கவலை, இந்த வருத்தம், இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் எனக்கு வரக்கூடாதே, எனக்கு வந்தால் எனக்கு பிடிக்கலையே அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு வைக்கிறோம். எதிர்பார்ப்பு அதுக்கப்புறம் அந்த அந்த எதிர்பார்ப்பு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்றதுனால அதில் ஒரு ஏமாற்றம், அதில் ஒரு வருத்தம், திருப்பியும் அது ஒரு வருத்தம் ஏமாற்றமும் நம்மளுக்கு பிடிக்கல, திருப்பியும் அது மேலே ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ இப்படியே ஒரு அது மல்டிப்ளை ஆகி அப்படியே ஆகி ஒரு பெரிய உள்ள ஒரு போராட்டமாக ஆகிடுது, நம்ம கண்டினியூஸாக போராடிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடுது, நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகளோட நம்மளே போராடிட்டு இருக்கிற மாதிரி ஆகிடுது. ஏன்னா தப்பான ஒரு எதிர்பார்ப்பு, மனசு எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாமல் நம்மளா ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் அகத்தில் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அகம் வந்து நம்ம கண்ட்ரோல்லையே இல்லை, எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம கை வச்சு செய்ய வேண்டிய வேலையே எங்கே கிடையாது, நீங்கள் கை வச்சு செஞ்சாலும் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு அந்த வேலையே கிடையாது, நீங்கள் செய்யவே முடியாது அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோன்னா அதுவாக தானாக நகர்ந்து செல்ல அனுமதி சுதந்திரம் கொடுத்துட்டிங்கன்னா அதுவாக போயிட்டே இருக்குது, ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது, நம்மளாக பிடிச்சி நிறுத்தி வச்சு அதை பிளாக் பண்ணி அதை தடுத்து நிறுத்தி வச்சுட்டு இருக்கோம். அதனால் நம்மளுக்கு இங்கே வேலையே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் மனசு வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ எதிர்பார்ப்புன்றதே கைவிட்டுருவோம். உள்ள அகத்தில் நம்மளுக்கு தேவையே, நம்ம எப்படி இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சிங்கனாலும் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வேலை செய்யாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த எதிர்பார்ப்பு கீழே போட்டுற வேண்டியதான். ஸோ உங்கள் அகத்தில் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் கரெக்ட். இங்கே எதிர்பார்ப்பு வைக்கிறதுனால நீங்கள் போராட்டம் தான் நீடிக்கும். எதிர்பார்ப்பு வச்சு இப்படி ஒர்க் இப்படி வேலை செய்யணும், இந்த சூழ்நிலையில் அகம் இப்படி தான் வேலை செய்யணும், என்னோட மனசில் இந்த உணர்வு தான் வரணும், இந்த உணர்வு வரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிற வரைக்கும் போராட்டம் தான் நீடிச்சுட்டே இருக்கும். இங்கே ஒரு நிம்மதி அமைதியெல்லாம் வரவே வராது, ஏன்னா நீங்கள் அதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால, இயற்கைக்கு எதிராக போராடுறீங்க. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா இதுதான் அகத்தில், வெளியில் எதிர்பார்ப்பு வச்சுக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு வச்சு ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா அந்த வேலையில் ஒரு சக்ஸஸ், ஒரு வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்படி இப்படிலாம் வேலை செய்யலாம், எப்படி இப்படிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், எப்படி இப்படிலாம் மற்றவங்கிட்ட அட்வைஸ் கேட்கலாம், இல்லை அதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதில் வந்து சக்சீட் வெற்றி அடையணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வச்சு செயல்பட்டிங்கன்னா தான் அந்த அந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை எஃபிஷியண்ட்டாக நல்லா நல்ல விதத்தில் செய்ய முடியும் அப்படின்றதுனால எதிர்பார்ப்பு வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து அங்கே வந்து பிரச்சனை கிடையாது, அங்கே வந்து உங்கள் திறமை உழைப்பு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து இது பண்ண போகுது. அதே சமயத்தில் அதை மீறியும் ரிசல்ட் வந்து நம்ம கையில் தான் 100% எல்லா காரியமும் கரெக்டாக அப்படி தான் நடக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது உங்கள் அறிவு உங்கள் திறமையை பொறுத்து நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரிசல்ட் வரும். ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி எல்லாரும் இதே கருத்து தான் நீங்கள் சொன்னீங்க. ஸோ இதுதான் ஒரு சம்மரைஸ் பண்ணணும்னா இப்படி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் இது பண்ணலாம், இல்லை ஜென்ரலாக இதை பற்றி ஞானம் விடுதலை அதை பற்றின ரிலேட்டட் சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கேள்விகள் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஆனந்த். வெங்கடேசன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகேங்க ஐயா, ஐயா பிரீஃபா சொல்லிட்டீங்க. இந்த இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து வெளி உலகத்துக்குங்கிறது ஐயா சொன்னது வந்து 100% ட்ரூ ஐயா. அது ஆக்சுவலா வந்து நம்ம ரிசல்ட் ஓரியன்டா நம்ம பண்ணும்போது எதிர்பார்ப்போடு தான் பண்ணணும். பட் என்ன ஆகுதுனாக்கா, நம்ம அந்த ஹியூமன் டு ஹியூமன் ரிலேஷன்ஷிப், என்னோட கோர் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து ரொம்ப என்னன்னாக்கா மெயினா ரிலேஷன்ஷிப்ல தான். ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு பிசினஸ் ஓரியன்டா நம்ம பண்ணணும்னாலும் கூட ஒரு ரிசல்ட் ஓரியன்டா பண்ண ஒரு தனி மனிதனா நம்ம செய்ய முடியாது. ஸோ அங்க இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா, அங்க ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு
ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டயுமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு, லாங் டிஸ்டன்ஸ்ல உள்ளவங்கள்ட்ட ஒரு எதிர்பார்ப்பு, இந்த மாதிரி இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ல ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வைக்கிறோம். இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த ரிலேஷன்ஷிப், அதுதான் ஒரு கோர் சிவாவும் ஒரு பாயிண்டா இருக்குங்க. அது ஒரு அதை பத்தி கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க சொன்ன அந்த பாயிண்ட், எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு நம்ம கோல் ரிலேட்டட் அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பண்ண முடியாது, அது 100% ட்ரூ. அப்படி அது சாத்தியமானது தேவையானது ஐயா. இப்ப இங்க என்னன்னா ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெக்டேஷன், நம்ம ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ எனக்கு கீழே வந்து ஒர்க் பண்றாரு அப்படின்னாக்கா, அவர் வந்து இப்படிதான் பிஹேவ் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், ஃபேமிலியில பாத்தீங்கன்னா எனக்கு பிள்ளைங்க இப்படிதான் நடந்துக்கணும், நம்ம சொல்றதா நடக்கணும், அவங்க பண்றதை இப்படிதான் பண்ணணும், மதரை பார்த்தாலோ ஒரு அப்பாவை பார்த்தாலோ அவங்க சொல்றதா நடக்கணும் அப்படிங்கிறது அந்த டாமினன்ஸ். ஆக்சுவலா அந்த சிம்பிளா வார்த்தையை சொல்லணும்னா அந்த டாமினன்ஸ், அந்த டாமினன்ஸ்னாலதான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பண்றோம். ஸோ அந்த 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 இதுக்கு நம்ம எப்படி இதை இது பண்றது, ரிசால்வ் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்ல சொன்னாங்க ஐயா. ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்றது வந்து, நான் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அறிவு வச்சு முடிவு பண்ணிட்டீங்க, இந்த செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுல எதிர்பார்ப்பு வச்சு செய்யும் போதுதான் வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்காக சொன்னேன். பட் அந்த செயலை செய்யணுமா வேணாமான்றது நம்ம தான் முடிவு பண்ணோம், அது நம்ம அறிவை வச்சு முடிவு பண்ணோம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ரிலேஷன்ஷிப் சொல்றீங்க இல்லையா, இப்போ நம்ம பேச்சுதான் பையன் வந்து நம்ம பேச்சுதான் கேட்கணும் அப்படின்றது, அது நம்ம எடுக்க வேண்டிய முடிவு. ஆக்சுவலா ஃபைனலா நம்ம கிளியரா இருக்கணும், நம்ம சொல்றது தான் கேட்கணுன்றது ஒண்ணு, பிளஸ் அவனுக்கு அவனோட வாழ்க்கைக்கு எது முக்கியம் இல்ல எது கரெக்ட், எப்படி செயல்பட்டா அவனோட வாழ்க்கைக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது தான் முக்கியமே தவிர, நம்ம சொல்றது கேட்கணுமா அப்படின்ற அந்த ஆங்கிள்ல நம்ம கொஞ்சம் தெளிவா யோசிச்சு டிசைட் பண்ணிட்டா போதும். அதனால ஸோ அதுல பாத்தீங்கன்னா இன்னொரு அது ஒரு வகையா பார்க்கலாம். இன்னொரு வகையா பார்த்தோம்னா, இப்போ மனசு வந்து நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம கையில இல்லை அப்படின்னு தான் சொல்றோம் இல்லையா. ஸோ நிறைய தடவை ஆக்ஷன்ஸ்லாம் வந்து சில டைம் நம்மளுக்கு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சப்புறம் தான் நம்மளுக்கு சில டைம் அந்த மாதிரி கூட நடக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இதை வந்து புரிஞ்சு இந்த டாபிக் இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போதே இன்னும் நிறைய இது பிரச்சனைகள்லாம் வரத்துக்கெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் அவங்க வந்து இந்த டாப்பிக்கை பற்றி புரியாதவங்க கிட்ட, ஸோ நம்ம மனசே நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்னு போது, ஸோ அவங்க வந்து இந்த டாபிக் பற்றிலாம் தெரியாதவங்க, இன்னும் இந்த புரிதல்லாம் வராதவங்க, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கண்ட்ரோலில் இருக்காது இல்லையா. ஸோ அவங்க வந்து அவங்க கேட்கணும்னு நினைச்சாலும் அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அடுத்த எண்ணம் என்ன வரும்ன்றது சொல்லவே முடியாது. ஸோ அதனால அவங்க எண்ணம் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அவ்வளோதான் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களும் ஹெல்ப்லெஸ், ஒரு ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்ல தான் இருக்காங்க அப்படின்றதே நம்ம தானே புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்ம தான் ஆக்சுவலா புரிதல்ல அவங்களோட பெட்டர் ஸ்டேட்ல இருக்கோம்ன்ற மாதிரி இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம தான் ஒரு பெட்டர் ஸ்டேட்ல இருக்கோம். அதனால அவங்களுக்கு புரிதல் இல்லாதவங்க கண்டிப்பா கரெக்டாக 100% கரெக்டாக செயல்படுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த டைமில் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறாங்க. ஸோ நம்ம வந்து அதை வந்து எடுத்து சொல்லி நம்மளுடைய நோக்கம், ஃபைனலாக நோக்கம் என்ன, அவனோட வாழ்க்கை பையன் வந்து இப்படி தான் கேட்கணும்னா அவனோட வாழ்க்கையில் இப்படிலாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அவனோட வாழ்க்கை வந்து கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் போகும், அவனோட வாழ்க்கையோட வெற்றிக்கு தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்றத எடுத்து சொல்லி புரிய வச்சு தான் புரிய வைக்க முடியுமே தவிர, மற்றபடி நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறது அந்த அப்ரோச் வந்து உங்களுக்கு சரியாக வராது இல்லையா. ஸோ அதனால் அதை விட வந்து நம்மளுடைய எந்த அப்ஜெக்டிவ் ஃபைனலாக நோக்கம் என்ன அப்படின்றத மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அது வழியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்களுக்கு புரிய எதனால சொல்கிறோம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு புரிய வைக்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அதனால் அது வந்து முடிவு, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் என்ன பண்ணணும் அப்படின்றது. எதிர்பார்ப்புன்றது நம்ம இப்படி சொன்னால் அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை டீல் பண்ண முடியும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஓகேங்கய்யா, நல்லதுங்கய்யா, இன்னொரு நல்லதுங்க சொன்னீங்க. ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு மெசேஜை வந்து ஒருத்தர்கிட்ட கன்வே பண்றதுக்காக, அதாவது சரின்னு நமக்கு பற்றிச்சின்னு பட்டோன்னே அதை கன்வே பண்றதுக்கு பார்ப்போம். ஆனா என்னன்னா, அவங்க வந்து அந்த ரிசிப்ட் ஸ்டேட்ல இருக்கிறாங்க இல்லையாங்கிறது நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்துல நம்ம இருக்கோம். ஆக்சுவலா வந்து அவங்க ரிசிப்டிவா இருந்தாதான் நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜ் போய் சேரும். நம்ம என்னதான் வந்து அந்த அந்த நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து கரெக்டா இருந்தாலும் கூட அவங்க ரிசிப்ட் ஸ்டேட்ல இல்லைன்னா எத்தனை வருஷம் ட்ரை பண்ணாலும் அது வந்து பாசிபிலிட்டி இல்லைங்கிறத ஆக்சுவலா வந்து ரியாலிட்டியான விஷயம் தாங்கய்யா. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு ரிசிப்ட் ஸ்டேட்டில் அவங்கள அவங்க ரிசிப்டில் இல்லைனாலும் இந்த இந்த ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எப்படி ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு நம்ம ஒரு அடித்தளமாக எப்படி இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது எப்படிங்க பாசிபிலிட்டி? ஆ, ஸோ அதான் ரிசெப்டிவ் ஸ்டேட்டில் இருக்காங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி, அவங்க ஃபஸ்ட்டு உங்கள் கருத்தை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கணும், கரெக்ட் தான்.
அதுக்கப்புறம் நம்ம எப்படி சொன்னா அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்றதுதான் முக்கியமே தவிர, இங்க வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும் இல்ல என்னோட ஸ்டைல்ல தான் நான் இப்படிதான் சொல்லுவேன் நீங்க கேட்டுக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லாம அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்றத நம்ம தான் ட்ரை பண்ணி வேற வேற விதமா ட்ரை பண்ணி சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ஒரே ஃபார்முலா மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த ஒரு நபருக்கு எப்படி சொன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்ற இதில் தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் அதுவுமே வந்து சொன்னால் உடனே எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டைமே கேட்டுருவாங்க இல்லை 100% சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா தடவையும் இதுவாகும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா. அதை நம்ம வேற வேற விதமாக ட்ரை பண்ணி தான் பார்த்தாகணும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம தர்ம நியாயத்தை கடைப்பிடிச்சி நம்ம அவங்களுக்கு சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்மளும் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அதை பண்ணால் அவங்களுக்கும் அதனால ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகி ஓகே இவங்க சொல்றது கரெக்டாக தான் இருக்கும் போல அப்படின்ட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபீலிங் வரும். அதனால அவங்க கொஞ்சம் காது கொடுத்து அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்கய்யா, இன்னொரு கேள்வி வந்துச்சு. ஆக்சுவலா இப்போ இந்த கண்டிஷனிங் ஆக்சுவலா நேத்து கூட பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப அருமையா டிஸ்கஸ் பண்ணாங்க மேடம் முத்தலட்சுமி மேடம். இந்த கண்டிஷனிங் ஆக்சுவலா என்னன்னா, நம்ம வந்து பிறக்கும் போதே வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ஸோட நம்ம வந்திருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம சொசைட்டி மூலமா நிறைய கண்டிஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஐயா பாதையில இருக்கும்போது, பகவத் மிஷன் பாதையில இருக்கும்போது நிறைய அந்த நம்ம நம்ம கண்டிஷன்ல இருக்கோம், அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை இந்த கண்டிஷன்ல இருந்து அவுட் ஆஃப் கண்டிஷன் வர மாதிரி நம்ம இது பண்றோம். ஸோ எனக்கு என்ன அப்படி வருதுனாக்க, அவங்கள வந்து அந்த கண்டிஷனோட ஏத்துக்கிறது தான் நமக்கு ஒரு, ஏன்னா அவங்க கண்டிஷன்ல இருக்காங்கிறதே அவங்களுக்கு தெரியாது யாரா இருந்தாலும். ஸோ அவங்களை வந்து அந்த கண்டிஷனோட ஏத்துக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம இருக்க வேண்டிய ஒரு வர வேண்டிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் நமக்கு இருக்குங்க ஆக்சுவலா. ஏன்னா அவங்க வந்து உள்ள அவங்களை அப்படியே ஏத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அது ஒரு பாயிண்டா இப்ப இருக்குங்கய்யா, அது உண்மைதானங்கய்யா? ஆமா, ஏத்துக்கிறதுன்னா அவங்க இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது, இல்ல ஏதோ பண்ணணும் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை ஏத்துக்கிட்டு அதை திருத்துறதுக்கோ மாத்துறதுக்கோ முயற்சி செய்யறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏத்துக்கிறதுன்னா நீங்க அவங்க இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி ஏத்துக்கிறது இல்ல, இப்படி இருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை மாத்துறதுக்கு முயற்சி பண்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால முடிஞ்சா கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா அது இது பண்ண முடியும். அவங்களும் ரிசீவிங் மோட்ல இருக்காங்க, ஏத்துக்கூடிய ஒரு ரிசெப்ஷன் மோட்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை. ஓகேங்க, நல்லதுங்க, நல்லதுங்க, நல்லதுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ வெங்கடேசன். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சார் குட் ஈவினிங் சார். ஆ குட் ஈவினிங் சார், நல்லா இருக்கீங்களா? ஆ ஃபைன் சார், நல்லா. சார் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, இப்போதான் வந்த காலில் கனெக்ட் ஆனேன். உங்களோட டைட்டில் பார்த்தேன், எதிர்பார்ப்பு தேவையானதா பிரச்சனையானதா சொல்லிட்டு. எனக்கு இப்போதான் ஜாயின் ஆனதுனால அதை பத்தி ஒரு சின்ன பிரீஃப் கொடுங்க சார். எதிர்பார்ப்பு தேவையானதுன்னு நீங்க சொல்றீங்களா பாருங்களா, இல்லை அது எப்படி இருக்கு? ஆ ஓகே ஃபைன். ஸோ நம்ம என்ன, அதை எல்லாரும் அவங்க சில பேர் கருத்து சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன ஒரு சம்மரைஸ் பண்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ எதிர்பார்ப்புன்றது அகத்துல வைக்கும்போது அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு போராட்டமா மாறிடுது. ஏன்னா இப்போ வந்து எதிர்பார்ப்புன்றது இதை பத்தி ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை பத்தி எதிர்பார்ப்பு வைக்க முடியும். ஒரு விஷய பத்தி தெரியாமையே ஃபுல்லா தெரியாமையே எதிர்பார்ப்பு வச்சோம்னா அதுல ஒரு ஏமாற்றம் வரும். திருப்பியும் அந்த ஏமாற்றத்தையும் நம்ம அதுவும் எதிர்பார்க்க நம்ம எதிர்பார்க்கல, ஏமாற்றம் வேணாம் தான் எதிர்பார்க்கறோம். ஸோ அதனால அகத்துல வந்து என்ன, நம்ம இந்த எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம கையிலேயே கிடையாது. அது வந்து அதுவா தோன்றி அதுவா மறையுது. ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு எண்ணமோ உணர்வோ வந்து அதுவா மறைஞ்சிட்டு இருக்கு. அந்த மறைஞ்சிட்டு இருக்கிற தருணத்துலதான் நம்ம போய் அதை புரிஞ்சிக்கவே செய்யறோம், அதை தெரியவே தெரியுது நம்மளுக்கு. அப்ப வந்து நம்ம வந்து இது வேணாம், இது எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி உணர்வு எனக்கு வரக்கூடாது, இது எனக்கு இந்த என்னோட எதிர்பார்ப்பு வந்து இந்த மாதிரி உணர்வு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறோம். இந்த மாதிரி நல்ல உணர்வு தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறோம். ஸோ அதனால அது வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ணிட்டு. ஸோ அதனால அகப்போராட்டம் கான்ஸ்டண்டா எப்பவுமே ஒரு போராடிட்டே இருக்கும். உள்ள நம்மளை நோக்கி நம்மளே போராடிட்டு இருக்கோம் அகத்துல எதிர்பார்ப்பு வைக்கிறதுனால. அதனால அகத்துல எதிர்பார்ப்பு வைக்கிறது தான் பிரச்சனையே அப்படின்னு சொல்றோம். எதிர்பார்ப்பே தேவையில்லை, இங்க எல்லாமே அது அந்த கணத்தோட முடிஞ்சு அந்த அடுத்த அந்த அந்த கணத்திலேயே அது தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கு, அங்க நம்ம செய்யறதுக்கே வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றோம். வெளி சூழ்நிலையில வந்து எதிர்பார்ப்பு வச்சு ஒரு காரியத்தை செய்யும் போது அதை சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு அதை எதிர்பார்ப்பு வச்சு பண்ணலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு. வெளி சூழ்நிலை இப்போ ஒரு ஒரு காரியத்தை செய்றீங்கன்னா அதுல வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வச்சு பண்ணும்போது அதை அதை ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த ஒரு ஆக்டிவா 100% எஃபர்ட் போட்டு செய்யறோம் இல்லையா.
அதனால அதுல எதிர்பார்ப்பு வச்சு பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அதே சமயத்துல வந்து ரிசல்ட் வந்து எப்பவுமே 100% நீங்க நினைக்கிறதான் 100% சக்சஸ்ஃபுல்லா தான் வரணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களோட உழைப்பு திறமை அது பொறுத்து இருக்கு, பிளஸ் சூழ்நிலை எப்படி இருக்கு, அது மற்ற சர்க்கம்ஸ்டன்சஸ், வேற ஃபேக்டர்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் இல்லையா. நீங்க உழைப்பு திறமை மட்டுமே வச்சு எல்லாருக்கும் சக்சீட் ஆக முடியாது. அது எந்த எந்த விஷயம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இருக்கு. அதனால வெளியில எதிர்பார்ப்பு வச்சு காரியம் செய்யலாம் அப்படின்றதுக்கான அந்த மாதிரி. ஸோ இதுதான் சம்மரைஸ் பண்ணோம். ஓகே ஓகே ஓகே. எதிர்பார்ப்பு வெளியில இருக்கலாம், பட் அந்த ரிசல்ட் நம்ம கையில இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். அந்த எதிர்பார்ப்பு கூட வந்து ஒரு 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 இதாக வச்சுக்கலாமே தவிர, அந்த ரிசல்ட் ஓரியன்டாக நம்ம வச்சுக்க வேணா. ஓகே, ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், அதோட நம்ம நிறுத்திக்கலாம், செயலில் மட்டும் கவனம் செலுத்திக்கலாம்ன்றத நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம், ரிசல்ட் வச்சுக்கிறதுனால கூட தப்பு இல்லை, பட் ரிசல்ட் இப்படி வேணா வெற்றி பெறணும் இந்த செயலில் அப்படின்னு வச்சுக்கிட்டா தானே நீங்கள் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஃபுல் எனர்ஜியோட இறங்கி செய்ய முடியும். கரெக்ட், ரிசல்ட் வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ரிசல்ட் இப்படி தான் வரணும்னு வச்சுக்கிறது, பட் அப்படியே பண்ணாலுமே நீங்க 100% எஃபர்ட் போட்டாலுமே சில டைம் எல்லாமே எல்லா முயற்சியும் வெற்றி பெறணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஓகே இந்த தடவை வெற்றி பெற முடியல, சரி இன்னும் அதை என்ன தப்பு பண்ணிருக்கோம், இல்ல ஏன் இதை சரியா பண்ண முடியல அப்படின்ட்டு அதோட எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் வாங்கி அடுத்த தடவை இன்னும் பெட்டரா பண்ணலாம், அடுத்த தடவை இன்னொரு முயற்சி இன்னும் பெட்டரா முயற்சி பண்ணலாம் அப்படின்னு எந்தெந்த ஆங்கிள் எப்படி எல்லாம் தப்பு பண்றோம், ஏன் அங்கே சரியா வரல அப்படின்னா யோசிச்சு திருப்பியும் அடுத்த தடவை பெட்டரா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். மனோகரன் நீங்க பேசலாம். ஆடியோ ப்ராப்ளம், பேசுங்க மனோகரன். கேக்கல, நீங்க பேசுறீங்களா? புரிதல் பத்தி ஒரு இது படிச்சேன் நானு, அதுக்கு எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுக்கணும். அதுல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு. அந்த ஏற்றுக்கொள்வதுதான் சரி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்வதை தவிர வேற வழியே இல்லை என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு கேட்டிருந்தேன். இது வந்து ரொம்ப வந்து ஒரு, ஆனா இதோட அர்த்தம் எனக்கு புரியுது. நான் வந்து அர்த்தங்கிறது இந்த மனசை வந்து நம்ம புரிதலை நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம சரியாயிருவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம்ன்றது மட்டும் எனக்கு ஒன்னு விளங்குது. வேற இப்ப மைண்ட் தான் நம்ம கண்ட்ரோலே கிடையாது அப்படிங்கறது ஒண்ணு புரியுது. ஆனா இதுல வேற ஏதோ ஒரு சூட்சமமா ஒரு ரொம்ப ஒரு மனசை வந்து அந்த வாசம் அடிக்கடி வந்து கேட்டுட்டு போயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் விளக்கம் கொடுங்கய்யா. அகத்தை பத்தி சொல்லும் போதுதான் இது வந்திருக்கு இல்லையா, இந்த கான்டெக்ஸ்ட். ஆமாங்க, ஆமா ஆமா. ஓகே, அகந்தான். ஓகே ஓகே. சோ ஐ திங்க் இது மோர் ஆர் லெஸ் நீங்க சொன்ன மாதிரிதான். ஏற்றுக்கொள்வது வந்து இப்ப வந்து உள்ள வந்து எனக்கு வேலையும் எதுவுமே இல்லை, இல்லை எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்றது வந்து நம்மளா சாய்ஸ். இப்போ வந்து எனக்கு பொறுப்பு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை விட்டுருந்தாலும் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால தான் சாய்ஸ் இல்லையா, ஒரு ஆப்ஷன் இருக்கு, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே வந்து ஏற்றுக்கொள்ளுதல் வந்து இந்த வந்து ஆப்ஷன் கிடையாது, சாய்ஸே கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களுடைய அகத்தில் நீங்கள் கை வச்சு எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்றத தான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதுதான் அங்கே பாயிண்ட். அந்த தண்ணி எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ தண்ணியில் வந்து ஆல்ரெடி ஒரு வளையம் வந்துட்டு இருக்குன்னா அதை வந்து நீங்கள் கை வச்சு சரி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்தால் பண்ணலாம், நீங்கள் கை எடுத்துட்டா இப்படி சரியாயிடும்ன்றதுக்கு இல்லை இல்லையா. இங்கே வந்து தண்ணீரை நீங்கள் கை வச்சு செய்ய என்ன பண்ணாலுமே பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் கை வச்சு வாழ்க்கை பூரா நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம், வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் அதை கை வச்சு அந்த அலைகளை சரி பண்ணுறதுக்காக சமன்படுத்துறதுக்காக நீங்கள் கை வச்சு எதை பண்ணாலுமே அது முடியாது. ஸோ வேற வழியே இல்லை, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, அந்த ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இங்க வந்து நம்மளுக்கு வேலையே இல்லை அப்படின்றது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற சாய்ஸே இல்லை அப்படின்ட்டு சொல்லும் போது தான் அது வந்து அதுவா செட்டரேட் ஆகி எல்லா அது வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருது இல்லையா. அதே மாதிரிதான் மனசு அகத்துல வந்து இந்த எண்ணங்கள் உணர்வுகளை எதுவுமே பண்ண முடியாது, சாய்ஸ் எல்லாம் கிடையாது, ஏற்றுக்கொள்வதை தவிர வேற வழி இல்லை, இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதை தவிர வேற வழி இல்லை அப்படின்றது தான் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான். ஸோ அதை பத்தி தான் அங்க ரெஃபர் பண்ணிருக்கு. மனோகரன் கேக்குறதா? ஆ கேக்குறது. ஐ திங்க் அவர் மியூட்ல போயிட்டாரு. மீட்ல நீங்க அன்மியூட் கேக்குது மேடம். ஆ சொல்றது
எல்லா உணர்வுகளுமே நமக்கு வர எல்லா உணர்வுகளையும் ஒரு அரை வினாடிதான் இல்லைங்களா? அதாவது கோபம் தாவம் எல்லா ஒரு சந்தோஷமான ஒரு சோகம் எல்லாமே அரை வினாடிதான். அது நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம் பொறுத்துக்கு, இல்லைன்னா ஊட்டுறன்றது அது எல்லா உணர்வுகளுக்குமே பொருந்தும் தானே? இல்ல அது எனக்கு இந்த உணர்வுகள் சொல்லும் போது டக்குன்னு ஒரு ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது கேட்டேன். ஆமா, ஸோ இதுல ஜஸ்ட் ஒரு இதுவா சொல்லணும்னா, எல்லா உணர்வுகள் உணர்ச்சிகள் எண்ணங்கள் எல்லாமே வந்து 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 போயிட்டே இருக்குது, எதுவும் நிக்கவே கிடையாது. ஏதோ நின்றுச்சுனாதான் இது வந்து இவ்வளவு நேரம் நிக்குது, அது இவ்வளவு நேரம் நிக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இதை தள்ளி விட்டுறணும், அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். எதுவுமே வந்து நிக்கவே இல்லை, அது வந்து அப்படியே ஒரு அலை, எப்படி ஒரு கடல்ல எப்படி அலை வர மாதிரி அப்படியே நின்று போயிட்டே இருக்குது, வந்து எல்லாமே போயிட்டே இருக்கு. ஸோ இதுல என்ன, ஏன் நம்மளுக்கு நிக்கிற மாதிரி சில உணர்வுகள் நிக்கிற மாதிரி தெரியுதுன்னா, நம்ம அதை கையில எடுத்து போராட்ட ஆரம்பிச்சிடும். எனக்கு வரக்கூடாது, இல்ல இது எனக்கு வரணும், இல்ல அதை பத்தி ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு ஒப்பீனியன் வச்சுட்டு நம்ம அதை உட்காந்து போராட ஆரம்பிச்சிடும், இல்ல அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ இந்த மாதிரி வந்திருக்கு, இது எனக்கு வரலாமா, இது வரக்கூடாதே, நான் புரிஞ்சுக்கிட்டேன், புரிதல் வந்துருச்சு, ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி இந்த மாதிரிலாம் வரக்கூடாதே அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அதை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ அப்ப கையில எடுத்துட்டு அதை பத்தி யோசிக்கிறீங்க, அதை எடுத்து போராட ஆரம்பிச்சிடுறீங்கன்னு அர்த்தம். அதனால நிடிக்கிற மாதிரி தெரியலாம். நீங்க எதுவுமே கையில எடுக்கவே இல்லை அப்படின்னா அதுவா தானா வந்து தானா மறையக்கூடியதுதான் எல்லாமே. ஸோ நம்ம வெளி விஷயங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா, பட் அதை அதை நினைச்சு இந்த உணர்வு வரலாமா வரக்கூடாதா, இந்த உணர்வு எனக்கு வரக்கூடாதே, நான் புரிஞ்சுக்கிட்டேனே, இதுக்கப்புறம் கூட இப்போ எனக்கு வருதே, இப்படிலாம் வரக்கூடாதே, இப்படிலாம் நினைக்கும் போது அதை நம்ம கையில எடுத்து அது மேல ஏதோ ஒரு வேலை செஞ்சு சவாரி செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவார்ல ஐயா, அந்த மாதிரி அதை எடுத்து ஏதோ கையில இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாவே அதை எடுத்து திங்கிங்கா மாத்திடுறீங்க அப்படின்றதுனால தான் அது வந்து நீடிக்கிற மாதிரி தெரியுது. அதர்வைஸ் அதை எதுவுமே பண்ணலன்னா எல்லாமே அறிவீங்க. இப்போ உணர்வுகளை நீங்க பாக்கலான்றீங்க, அந்த உணர்வுகளை கவனிச்சுக்கோங்க, தேவையிருந்தா நம்ம வெளியில எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதை வெறும் கவனிச்சுட்டு மட்டும் விட்டுறலான்றீங்க. இல்ல அங்க அங்க வந்து கிளியரா என்ன புரிஞ்சுக்கணும், கவனிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நீங்க உடனே உட்காந்து உடனே ஃபுல்லா லென்ஸ் வச்சு ஒரு 24 மணி நேரம் கவனிக்கிறதுன்ற அந்த மாதிரி கிடையாது. கவனிக்கிறதுன்னா நம்ம வந்து ஆக்சுவலா வந்து அகத்துல வந்து நம்ம என்ன சொல்றோம், வேலையே இல்லை. எல்லா உணர்வுகளும் நீங்க கவனிச்சாலும் சரி கவனிக்காட்டாலும் சரி அது உங்க பேச்சை கேட்க போறது கிடையாது. அது வந்து அது தானா சூழ்நிலைக்கு எப்படி வருதோ அதுவா வந்து அதுவா மறைஞ்சு போயிட்டே இருக்க போகுது. அங்க நம்மளுக்கு வேலையே கிடையாது, நீங்க கவனிச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. சொன்னா நம்மளோட நோக்கம், நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய கவனம் ஃபுல்லா வந்து வெளியில, நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அதை எப்படி சிறப்பா செய்யலாம் அப்படின்றதுல மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். ஸோ அதுக்கு அகத்துல வர உணர்வு வந்து என்ன வருதோ அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க யூஸ் பண்ணிடுவீங்க. நீங்க உட்காந்து கவனிச்சு ஒன்னொன்னா எடுத்து பார்த்து இது யூஸ் பண்ணலாமா வேணாமா, இது வேணாமா, இது தேவையா இல்லையா அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்து யூஸ் பண்றது கிடையாது. உங்களுடைய கவனம் ஃபுல்லா வெளியில இருந்தா போதும், அதுக்கு என்ன என்ன உணர்வு வருமோ என்ன எடுத்து யூஸ் பண்ணணும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா எடுத்து யூஸ் பண்ண போறீங்க. இப்போ வந்து திடீர்னு ஒரு ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னா நீங்க என்ன, ஊருக்கு கிளம்புற உணர்வு வருதா அப்படின்னா வெயிட் பண்றேன், நான் ஊருக்கு கிளம்புற உணர்வு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல போறது இல்லையா. ஊர் கிளம்பணுன்றத ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கு எப்படி பண்ணணும், என்ன செயல், அதுக்கு என்ன பண்ணணுன்றது நீங்க ஆட்டோமேட்டிக்கா திங்க் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. ட்ரெயின்ல போகணுமா, பஸ்ல போகணுமா, எப்படி போகணும், எத்தனை மணிக்கு போகணும், என்னன்றதை நீங்க ஆட்டோமேட்டிக்கா யோசிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அதுக்காக நீங்க தனியா உட்காந்து கவனிக்கலாம் தேவையில்லை. அதனால நம்மளோட கவனம் முழுசும் வெளியில இருந்தாவே போதும், அகத்தை வந்து டோட்டலா விட்டுற வேண்டியதுதான். அகத்துல ஒண்ணுமே புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் அகத்தை பத்தி யோசிக்கிறதே, இந்த உணர்வு வருதா என்ன பண்ணும், உணர்வு வந்தா என்ன நடக்குது இங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் இந்த புரிதல் வர வரைக்கும் தான். ஒன்ஸ் புரிதல் வந்து இந்த கன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான், முடி தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அகத்தை திரும்பி பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அந்த புல் கவனம் வெளியில இருந்தாவே போதும். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ 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 மகேஷ்வரன், தேங்க்யூ மேம். கிருஷ்ணா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ. ஆ சொல்லுங்க சார். ஆ சார் சார், இப்ப இவரு ஐயா என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம படுக்க போயிட்ட தூக்கத்துக்கு வந்து நம்ம படுக்க போயிட்டோம்னா ஏதாவது ஒரு திங்க தாட் ஓகே, ஏதாவது தாட் போயிட்டே இருக்கும். இப்ப சிலது வந்து இம்பார்ட்டன்ட் தாட்டா கூட இருக்கும், நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு வேலை சம்பந்தமா. ஆமா, எல்லாத்தையுமே அப்படியே போட்டுருங்க, எதையுமே எடுத்துட்டு எடுக்கலன்னா
அந்த திங்கிங் இருக்காது, அப்ப நம்ம சீக்கிரமா தூங்கிடுவோம் அப்படின்றது. அது கரெக்ட். கிட்டத்தட்ட எனக்கு கூட, நான் கூட அப்படிதான், எனக்கு தெரியாமலே அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட். இப்ப என்னோட இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, இதே இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நாள் வேலை இல்லை, ஃப்ரீயா இருக்கும், புறத்துலயும் வேலை இல்லை, அப்ப வந்து தாட்டு வந்து நேச்சுரா போய்கிட்டே தான் இருக்குது. சரி, இப்ப நம்ம வந்து அந்த இடத்துல வேலை இல்லாதப்ப நம்ம வந்து திங்க்லெஸ்ஸா இருக்கப்பா, அது எப்படி இருக்கும்ன்றது. அதாவது எனக்கு புறத்துல வந்து இம்பார்ட்டன்ட் வேலையே இல்லை அப்ப. சரி, ஃபுல்லா சொல்ல ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்றேன். அப்ப எனக்கு வந்து ஒரு திங்கிங்கே வேலை இல்லை, தாட்டு போய்கிட்டே இருக்கு. அப்ப அந்த ஒரு டியூரேஷனுக்கு வந்து நம்ம திங்க்லெஸ்ஸாவே இருக்குமா, ஜீரோ திங்கிங்ல இருக்குமா? இல்ல, அந்த மாதிரி சொல்ல முடியாது. இல்ல, இப்ப சும்மா இருந்தாலும் எதை பத்தியாவது நினைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா, நாளைக்கு என்ன பண்ணணும்னு ஏதோ நினைக்கலாம், இல்ல எதையா ஒண்ணு சும்மா ஏதோ பழசு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி, சும்மா ஏதோ ஒரு சினிமா பத்தி, ஏதோ டிராமா பத்தி நினைக்கலாம், எதையோ நினைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து திங்க் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் தப்பு அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸோ இங்க அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புலாம் வச்சுக்க தேவையில்ல. சும்மா வெளியில வேலை இல்லைனா திங்க் பண்ணக்கூடாது, திங்கிங்கே ஸ்டாப் ஆயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் தேவையே இல்லை. திங்கிங் வந்ததுன்னா வரட்டும், அவ்வளவுதான், அதுவுமே உங்களை மீறி தானே வருது. நீங்களாம் நினைச்சு பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். சும்மா இருக்கும்போது எதையோ ஒன்று பத்தி நான் நினைச்சு, சும்மா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இருந்த ஒரு நினைப்பை சும்மா அந்த டைமை நினைச்சு பாக்குறேன், எவ்வளவு ஜாலியா இருந்தோம் அப்படின்னு நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதனால ஒன்றும் தப்பு இல்லையே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நாளைக்கு ஏதோ செயல் பண்ண வேண்டியிருக்கு, அதை பத்தி ஏதோ நினைச்சுக்கிறேன், பிளான் பண்றேன், எதையோ பத்தி நினைச்சுக்கலாம், அதனால ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. உங்களுக்கு அது பிரச்சனையாகும் போதுதான் ஒரு சொல்யூஷனுக்கு என்னன்னா, திங்கிங் உங்களை மீறி தானே வருது. பிரச்சனையாகும் போதுன்னா நீங்களா பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்க மாட்டீங்க, நீங்களா இதை பத்தி திங்க் பண்ணி திங்கிங் வருது அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. உங்களை மீறி நீங்க திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போதும் திங்கிங் வருது அப்படின் போதும் அது ஒரு பிரச்சனை ஆகுது. அப்போ வந்து அது அப்ப என்ன சொல்றேன்னா, திங்கிங்கே உங்களை மீறி தானே வருது. உங்களை மீறி வரும்போது அதையுமே தாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே போதும், அதையும் ஃப்ரீயா விட்டுருங்க. உங்களை மீறி வர எதுவுமே உங்க கையில கிடையாது அப்படின்னு சொல்றோம். அதனால சும்மா இருக்கும்போது இப்படிதான் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நீங்க எதுவுமே வச்சுக்க தேவையில்ல. எப்படி நேச்சுரலா இருக்கோ அது அது பாட்டுக்கு தாராளமா இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்ததுன்னா வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது வேலைக்கு செய்யலாம், அவ்வளவுதான். ஓகேவா? புரியுது புரியுது சார். கேட்கல, அது ஒரு ஒரு ஆர்வத்துல கேக்குறேன். அத கண்டிஷன் நீங்க சொல்றது புரியுது. அதாவது இப்படிதான் இருக்கணும்னு வச்சுக்க தேவையில்ல. சரி, கண்டிஷனே கிடையாது அங்க. அது ஏதோ ஒரு ஒரு கியூரியாசிட்டி மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கு அந்த இடத்துல வந்து. அப்பவும் திங்கிங் போயிட்டு இருக்கா, இல்ல இல்லாட்டி லைட் திங்கிங்ல இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்ல, அதாவது திங்கிங் லைட் ஸ்ட்ராங் திங்கிங் கூட இருக்கட்டுமே, இருந்தா என்ன பிரச்சனை? நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும் போது தானே அதை பத்தி ஒரு இதுவே யோசிக்க போறோம் இல்லையா? தாட்டா இருந்தாலும் திங்கிங்கா இருந்தாலும் அதை எப்படி வேணா இருந்துட்டு போட்டுங்க, அதனால நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீவே வெளியில வேலை இல்லைன்னு சும்மா இருக்க போறீங்க, அவ்வளவுதானே. வெளியில வேலை இருக்கும்போது வேலையை எடுத்து பண்ண போறோம், அவ்வளவுதான். மத்தபடி அது அதை ஃப்ரீயா விட்டுலாம், அதை பத்தி யோசிக்க கூட வேணாம். இந்த இடத்துல கவனம் திரும்பணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. சரி 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 ஓகே 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 சார். தேங்க்ஸ் ஓகே சார். இயல்பு நிலையிலிருந்து வருதா, அது எப்படி சார் அது? ஆமா, கனவுன்றது தாட், நீங்க சொன்ன மாதிரி அதுவும் ஒரு தாட் தான், தூக்கத்துல வர தாட்ஸ் மாதிரி தான். ஆமா, நம்ம இயல்பு நம்ம காத்தால, ஐ மீன் நம்ம என்னமோக்குள்ள போ இருக்கிற ஆழமா பதிஞ்சிருக்கிற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும், இல்ல அன்னைக்கு பண்ண ஏதாவது ஒரு விஷயம், யாரையோ பாத்திருக்கோம், யாரோ ஃப்ரெண்டோ இல்ல யாரோ ஒருத்தர் பாத்திருக்கோம், அது சம்பந்தமா ஒரு கனவு வரும். சோ கனவுன்றது ஒரு தாட்டு தான். தாட் எப்படி நம்மளுக்கு வருதோ அதே மாதிரி தூக்கத்துல வரும்போது அதை கனவுன்னு சொல்றோம், அவ்வளவுதான் இல்லையா? அப்போ இயல்பு நிலைன்னு நம்ம சொல்றேன் சார், நம்ம ஏற்கனவே பதிவு பண்ண விஷயங்கள் தானே, திரும்ப திரும்ப பதிவு பண்ண விஷயங்கள் தானே அந்த இயல்பு நிலைக்கு போய் இயல்பு நிலையா மாறுது. ஆமா, கரெக்ட். அது அதுதானே சார். இப்போ நம்ம தெரிஞ்சே தெரியாமலோ, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப பதிவு பண்ணது, பதிவு அந்த செயலை செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுக்க கொடுக்க அவங்க இயல்பு நிலையா மாறாதான்ற மாறும் இல்லையா? ஆமா, ஒரே விஷயத்த வந்து இயல்பு வந்து கண்டிப்பா நீங்க செய்யற உங்களுடைய தாட்ஸ் எண்ணங்கள், ஐ மீன் திங்கிங், எப்படி திங்க் பண்ணி என்ன செயல் செய்யறீங்களோ அதெல்லாம் பொறுத்து உங்களோட இயல்பும் ஸ்லோவா மாறிட்டு இருக்கும். கண்டிப்பா மாறத்துக்கு இது இருக்கு இல்லையா? என்ன திங்க் பண்ணி எப்படி என்ன மாதிரி செயல் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்க இயல்பிலேயே மாற்றம் ஏற்படலாம். பட் அது ஏற்பட்டு ஏற்படுதோ இல்லையா, நம்ம வந்து அதை பத்தி வரி பண்ணிக்க தேவையில்லை. நம்மளோட வேலையெல்லாம்
அகத்துல உணர்வு எண்ணங்கள் எனிவே நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இயல்புல இருந்தா வருது, ஆனாலும் நீங்க எதுவும் பண்ண முடியாது. நீங்க வந்து செயலை தான் கரெக்டா செய்ய முடியுமே தவிர மற்றபடி மற்றதெல்லாம் எதுவுமே நம்ம கையில இல்லையே. நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் செயல் மட்டும்தான் நம்ம கையிலயே இருக்கு, அறிவுலகம் மட்டும்தான் நம்ம கையிலயே இருக்கு. ஸோ அங்கதான் நீங்க ஏதாவது பண்ணலாமே தவிர இயல்பு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அங்க ஓகே ஓகே Thank you, Ramdas sir. Chat la oru question undirukku. Ah, okay. மனதுக்கு பிடித்த செயல் செய்யும் போது எண்ணங்கள் ஓடுவதில்லை, மாறாக பிடிக்காத வேலையை செய்யும் போது அதிக எண்ணங்கள் ஓடுகின்றன. இதை எப்படி நிறுத்துவது ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் செயலை வச்சு அதுக்காக பிடிச்ச காரியம் மட்டுமே பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா. ப்ராக்டிக்கலாக நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா எனக்கு பிடிச்ச விஷயம் மட்டுமே தான் செய்வேன், எப்போவுமே நான் பண்ணுற விஷயம்லாம் எனக்கு பிடிச்சி தான் இருக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது இல்லையா. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்கள் சூழ்நிலை எப்போவுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் சூழ்நிலை இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் பிடிச்ச விஷயம்தான் செய்யணும், அதனால் நீங்கள் அங்கே இது பண்ணிலாம் பண்ண முடியாது. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உங்கள் கண்ட்ரோல், ஒரு லிமிட்டெட் இதில் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக. ஒரு டெம்பரரி பேசிஸில் ஒரு லிமிட்டெட் விஷயத்தில் நீங்கள் பண்ணிக்க முடியும். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா, உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் நம்ம என்ன இப்போது மெயினாக என்ன பிரச்சனைனா, மனசில் வந்து எண்ணங்கள் உணர்வுகள் வந்து உங்கள் கையில் நீங்கள் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பிரதிபலிச்சுட்டே தான் இருக்கும். அது வந்து நிறுத்தவே நிறுத்தாது. உங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் அது எண்ணங்கள் உணர்வுகளில் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரிலாம் வராது. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே வேலை இல்லை அப்படின்னு விட்டிங்கனாவே போதும். அதை பற்றி நம்ம அதை பற்றினோம். அதுக்கப்புறம் நல்ல எண்ணம் வருதா, நல்ல உணர்வு வருதா, இல்லை கெட்ட உணர்வு வருதா, பிடிக்காத உணர்வு வருதா அப்படின்ட்டுலாம் இங்கே கவனிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து எதுவுமே தங்கிறது கிடையாது இல்லை, எல்லாமே வந்து போயிட்டே இருக்கு. போன நிமிஷம் முடிஞ்ச உணர்வு வந்து நான் யோசிச்சு பார்த்து என்ன பண்ண போகிறேன், அது வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இப்போ இது வந்து தண்ணியில் ஐயா எப்பவும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் இல்லையா, தண்ணியில் ஒரு எழுத்து எழுதிட்டு இருக்கும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு, இல்லை தப்பாக என்னோட பேரை தப்பாக எழுதிட்டேன் அப்படின்றதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா. அது அழிஞ்சிட்டே இருக்குது, வந்து அழிஞ்சிட்டே இருக்குது. அதனால் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த மாதிரி உணர்வு வருது அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த நம்ம ஃபோக்கஸ் கவனம் வந்து வெளியில் செயல் எப்படி செய்யலாம், எப்படி பெட்டராக செய்யலாம், எப்படி வெற்றி பெறலான்ற மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாவே போதும். அதனால் அங்கே மாற்றி இந்த உணர்வை மாற்றணுன்ற இது கூட தேவையில்லாத இதுதான். அது வந்து லிமிட்டடாக நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம கையில் இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் பண்ண முடியும் தாராளமாக. அது வந்து சூழ்நிலையை மாற்றி பண்ண முடியும் அப்படின்னா பண்ணலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதில் கவனம் இருந்தால் போதும். திருப்பியும் அந்த எண்ணம் மாறுதா இல்லை எண்ணம் மாறணுமே அப்படின்ற மாதிரி உட்காந்து நம்ம அதை நோக்கி கவனம் செலுத்தி திருப்பியும் அது வந்து உள்ள ஒரு போராட்டமாகிடும். ஏன் இன்னும் மாறலையே ஐயோ, அப்போ என்ன பண்ணுறது, திருப்பியும் அது பண்ணாலும் என்ன மாற மாட்டேங்குது, இந்த உணர்வு வேற மாதிரி வருது அப்படின்ற போராட்டத்திலலாம் தேவையில்லாம இறங்க தேவையே. ஓகே, தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. கிருஷ்ணா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். சார் இப்ப இது காமனா எல்லாரும் கேட்ட க்வெஸ்சன் தான். இந்த இப்ப கோபம்ன்றது வந்து நமக்கு வந்து அது வர்றது வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் சார், டக்குன்னு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்மள ரியலைஸ் பண்றோம், இது பண்றோம், அதுக்குள்ள நம்ம அதுக்கு ஒரு ரிசல்ட்டையும் கொடுத்துருது. அதுல சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதுல அடுத்த தடவை வந்து நம்ம இதா இருப்போம் அப்படின்றாங்க. அடுத்த தடவை வந்து வேற இன்சிடென்ட் ஆயிடுது. ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் வேற 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 மாதிரி வர்றப்ப ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல கோபப்படுற மாதிரி ஆயிடுது. சரி, இது இது இப்படிதான் இருக்குமா இல்ல இதுக்கு எதுவும் எப்படி சொல்யூஷன் அப்படின்ற மாதிரிதான் சார் கேக்குறேன். முன்னாடியே பேசிருக்கோம் நினைக்கிறேன் இதை பத்தி. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ கோபம் எனி உணர்ச்சி எனி வரும்போது எப்படி நடக்குது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வருது ஒரு எண்ணம் வருது, ஒரு தாட், அதை பத்தி அப்புறம் திங்க் பண்றோம், என்னமோ உணர்வோ ஏதோ ஒன்று வருது, அதுக்கப்புறம் அதை திங்க் பண்ணுறோம் இல்லை கையில் எடுக்கிறோம், கையில் எடுத்து அதுக்கப்புறம் அது வேலை செயல், தாட், திங்கிங், ஆக்ஷன், இப்படிதான் வருது இல்லையா எல்லாமே. ஸோ கோபம்ன்றது ஒரு உணர்வு, அது ஃபஸ்ட்டு வந்துடுது. இது ஏதோ ஒரு, அதாவது ஏதோ ஒரு நான் நினைக்கிறேன் இப்படி தான் நடக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நடக்கலை.
உடனே ஒரு உணர்வு, ஏமாற்றமோ கோபமோ ஏதோ ஒரு உணர்வு வந்துடுது. இப்போ வந்து இந்த கோபம் கரெக்டு தான், இந்த இடத்துல வந்து கரெக்டு தானே, இவர் இப்படி தானே நான் கோவப்படுறது கரெக்டு தானே, கோவப்பட்டு கொஞ்சம் கத்துனாதான் அடுத்த தடவை நல்லா நடக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங்காக இருக்கலாம். இல்லை இவர் தானே இவர்கிட்ட என்ன ஃப்ரீயாக நான் நினச்சதை சொல்லி தான் ஆகணும், இவர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான், இல்லை இங்கே இடத்துல எனக்கு உரிமை இருக்குது சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு இது இருக்கலாம். இல்லை இல்லாட்டி வந்து என்ன சொன்னால் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, என்ன பெருசாக, ஆனால் இந்த இடத்துல சொன்னால் வந்து எனக்கு பெரிய பாதிப்பு இருக்குது, இந்த இடத்துல வந்து ரொம்பவும் நான் ஃப்ரீயாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, இந்த இடத்துல நான் ஃப்ரீயாக எக்ஸ்பிரஸ் பண்ணி ஏதாவது ரொம்ப என்ன சொல்கிறது ஹார்ஷாக ரூடாக பேசிட்டேன்னா அது வந்து வேறு ஏதோ பாதிக்கும், என்னோடய வேலையோ இல்லை என்னோடய ஏதோ ஒரு செயல் வந்து சரியாக நடக்காது. இவர்கிட்ட ஒரு நான் ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட நான் ஏதோ ஒரு செயல் செய்கிறதுக்காக அவர் தான் எனக்கு செயல் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக போகிறேன், அங்கே வந்து அவர் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்றதுக்காக நீங்கள் பாட்டு கோவப்பட்டீங்கன்னா அவர் செயலை உங்கள் செயலை செஞ்சு கொடுக்க மாட்டார் இல்லையா, அப்போ செயல் சரியாக நடக்காது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் இதெல்லாம் வச்சு திங்கிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த முடிவை எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ரியாக்ஷனை பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் அந்த செயல்ன்றது நம்ம வார்த்தையிலையோ இல்லை ஆக்ஷன்லையோ இல்லை ஏதோ ஒரு வழியாக நம்ம இந்த கோவத்தை காமிக்க போகிறோம். ஸோ இந்த முடிவு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, இப்படி தான் நடக்குது. ஸோ என்னதான் நீங்கள் இன்ஸ்டன்டேனியஸாக இருந்தாலுமே அந்த சூழ்நிலை எப்படி அப்படின்றது நம்ம முதலே ஒரு முடிவுக்கு வந்திருப்போம். ஸோ அந்த அறிவு வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ரியாக்ஷனுக்கெல்லாம் வழி ஒரு அலோ பண்ணுது. ஸோ அதனால் நம்ம கோவத்தை வந்து அந்த கோபம்ங்கிற உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது, அது வந்ததுன்னா வந்து தான் வருதும் வரதான் செய்யும், அது நம்ம கையில் கிடையாது. பட் அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி நடந்துக்கணும், நம்ம இந்த சுச்சுவேஷன் என்ன, அந்த சூழ்நிலையோட நம்ம எதுக்காக இந்த சூழ்நிலை இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட போயிருக்கோன்னா எந்த சூழ்நிலை இப்போ அங்கே என்னோட நோக்கம் என்ன, ஃபைனலாக அந்த செயல் முடிக்கணும் தான் நோக்கம். அவர் இப்படி பேசினாரு இப்படி பேசினாரு அப்படி பேசினாரு எனக்கு பிடிக்காத மாதிரி பேசினாருன்றதெல்லாம் அதெல்லாம் வந்து செகண்டரி, என்னோட செயல் ஃபைனல் கோல் என்ன, அந்த செயல் கரெக்டாக செய்யணும், அதுக்கு எது பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம ஒரு தெளிவாக இருக்கலாம். அதனால் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணணும், அவருக்கு கோவப்பட்டு பேசினாலுமே நம்மளுக்கு விஷயம் காரியம் முடிகிறது தான் முக்கியம் இங்கே அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவில் இருந்தோன்னா கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இது பண்ணுமே தவிர அந்த ஆக்ஷன் ரியாக்ஷனை பெட்டராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்படிலாம் யோசித்து பெட்டராக பண்ண முடியுமே தவிர அந்த கோபம் வராமல் இருக்கணுன்ற மாதிரிலாம் பண்ண முடியாது, அது நம்ம கையில் கிடையாது. ஸோ அப்படி தான் நம்ம இதை டீல் பண்ணி ஆகணும். சரி 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 ஓகே ஓகே சார். இதில் ஒரே ஒரு சின்னது, இப்போ என்னோடய இது எப்படி இருக்குன்னா, இந்த பெரியவங்க நம்மளோட பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னா, பெரியவங்கன்னா பாஸோ ஏதோ அதிகாரத்துலேயோ ஏதோ வயசுலேயோ பெரியவங்களாக இருக்காங்கன்னா அங்க வந்து மாறிடுது, அது கூட ஓகே, அங்க கோபமா வராம வேற மாதிரி ஒரு மாதிரி மாறிடுது, சேஞ்ச் ஆயிடுது. இப்ப நிதானமா இருக்கப்ப, இப்ப நிதானமா இருக்கப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, சின்னவங்களா இருந்தா கூட அவங்ககிட்ட கோபப்பட தேவையில்லை, அதனால பெருசா ஆக போறது இல்ல அப்படின்னு ஒரு தெளிவா இருக்குது. அவங்ககிட்ட கோபப்படணும்னு எனக்கு வந்து ஃபீலிங்கே இல்லை. சின்னவன் தானே அவன்கிட்ட கோபப்பட்டுக்கலாம்னு ஃபீலிங் இல்லை. ஆனா அந்த நம்ம நீங்க சொன்ன மாதிரி அந்த அறிவு நம்ம அன்கான்சியஸ் இது வந்து முடிவு பண்ணிருதோ என்னன்னு தெரியல. கண்டிப்பா சின்னவனா இருந்தாலுமே ஒண்ணு வந்து இன்னொன்னு வந்து நீங்க அந்த டபுள் ஸ்டாண்டர்டா கூட வச்சலாம், நீங்க முதல்ல முடிவு பண்ணி வச்சிடலாம், பட் அந்த டைம்ல கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் எனக்கு இப்ப எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆகணும், எனக்கு அவ்வளவுதான் எனக்கு தேவை, அது கரெக்டா தப்பான்லாம் நான் பார்க்க மாட்டேன். அதுவும் சின்னவன் நீங்க சொல்ற மாதிரி சின்னவன் இல்லை, அது உங்க தகுதியை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது ஒரு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்களா, அதே பிரச்சனை இருக்கு இதனால பிரச்சனை பெரிய பிரச்சனை வந்துரும் போது நீங்க கொஞ்சம் நிதானமாயிடுவீங்க, கொஞ்சம் காஷியஸ் ஆயிடுவீங்க, பிரச்சனையே இல்லை எதுவும் வராது அப்படின்னும் போது தான் தைரியமா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது இல்லையா. ஸோ அதனால அதை வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான், அந்த புரிஞ்சுக்கிட்டு நிதானமா நடந்துக்க முடியுமே தவிர இதுக்கு வந்து நீங்க வேற எதுவும் ஆப்ஷன் கிடையாது இல்லையா. என்ன கோல், எதுக்காக இந்த சிச்சுவேஷன் டீல் பண்றோம், எதுக்காக இவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிளியரா நீங்க ஒரு அணுகுமுறை அந்த அப்ரோச்சை கிளியரா பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும். அதுவுமே உடனே 100% எல்லா தடவையும் நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும், உடனே நாளிலிருந்தே பெட்டரா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாமும் சொல்ல முடியாது, அது படிப்படியா நீங்க கண்டிப்பா இது பண்ண முடியும். ஓகே ஓகே சார் ஓகே சார் தேங்க்ஸ் சார். மகேஸ்வரன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹாய் சார். சார் ஒரே ஒரு லாஸ்ட் கேள்வி எனக்கு, அந்த எல்லா உணர்வுமே அரை வினாடி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் புரிதல் இருக்கிறதுனால, இதை பத்தி தெரியாதவங்க ஒரு உணர்வை எந்த எவ்வளவு நேரத்துக்கு சார் ஹோல்ட் பண்ண முடியும், ஒரு ஒரு சந்தோஷமோ கோமோ எவ்வளவு நேரம் ஒரு காமன் மேன் ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரே நிலையில ஒரே ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல?
ஓகே, அந்த மாதிரி ஒரு டைம் எல்லாம் சொல்ல முடியாது. பட் என்ன பிரச்சனைனா நேச்சுரலாவே வந்து இப்போ வந்து இப்போ தண்ணி ஃபோர்ஸா போயிட்டு இருக்குன்னா அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்கிற மாதிரி, ஆக்சுவலா தடுத்து நிறுத்தி அப்படியே பிடிச்சி நிட்டு இருக்கிற மாதிரி. அது வந்து அதனால போராட்டம் ஜாஸ்தியாயிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு எவ்வளவு நேரம் அவங்களை எனர்ஜி அதை வச்சு போராட முடியுமோ போராடிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெவல்ல வந்து டோட்டலா என்னால முடியல அப்படின்னும் போதுதான் அந்த எனர்ஜி கொஞ்சம் அந்த கிரிப்பு லூஸ் ஆகி அதுவா தானா அலோவ் பண்ண ஆரம்பிச்சுங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ அதனாலதான் வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்காத ஒரு கசப்பான விஷயம் நடந்தா கூட டைம் வந்து ஹீல் பண்ணிடும் அப்படின்னு சொல்றோம். இல்லையா, ரொம்ப நாள் நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை பிடிச்சி வச்சுக்க முடியாது, அது நேச்சுரலாவே நீங்க பிடிச்சி வச்சுக்க முடியாது. ஆனா போயிட்டு இருக்க நீங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சி வச்சிட்டு இருக்கீங்க, அதை பத்தி திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி அதை பத்தியே நினைச்சு நினைச்சு போராடிட்டு இருக்கீங்க. அந்த போராட்டம் ரொம்ப நாள் உங்களால போராட முடியாது இல்லையா, டோட்டல் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி இருந்தாலும் நீங்க விட்டுருவீங்க, நேச்சுரலா மறந்து இல்ல வேற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தினால கொஞ்சம் கொஞ்சமா அது லூஸ் பண்ணி மறக்க ஆரம்பிச்சதுனால அது தானா கொஞ்ச நாள் கழிச்சு போயிடும். அதனால அது வந்து இது வந்து ஒரு டைம் இதெல்லாம் சொல்ல முடியாது. அது எதனால வருதுன்னா நீங்க திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி போராட ஆரம்பிக்கீங்க, இப்படி எல்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு போராட ஆரம்பிக்கீங்க. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஏமாற்றம் வருது, திருப்பியும் அது மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஏமாற்றம், அப்படியே சைக்கிளிக்கலா போயிட்டே இருக்கு. அதனால அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சில பேர் கோவம் எல்லாம் பட்டாங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேல அப்படியே இருக்காங்க, அதே ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேர் அது சிக்ஸ் மந்த்ஸ் கூட பேசாம இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன சண்டை வந்துச்சுன்னா கூட வீட்டுல கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு சின்ன சின்ன சண்டை வரும்போது அதை அந்த அவங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கிறதுனால அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட அது போயிடுது. ஆனா நம்ம வந்து ஈஸியா ஐயாவோட புரிதல் அரை வினாடிதான் நம்ம புரிஞ்சிருக்கோம். அது புரியாதவங்க வந்து போட்டு அது மூணு நாள் ஆறு நாள் அப்படிங்கும்போது ஒரு ஒரு நேச்சுரலுக்கு எகென்ஸ்டா வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால அது ஒரு க்வெஸ்சனா கேட்கணும். கண்டிப்பா அதுதான் நேச்சருக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அது போராடிட்டே எடுத்து இருக்காங்க. அதனாலதான் ஒரு மன நிம்மதி இல்லாம என்ன பண்றதுன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால அது டைம் லிமிட் எல்லாம் எதுவும் கிடையாது, அது அவங்கவுங்க இதை பொறுத்து. சோ போராடி அதை இந்த புரிதல் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் போராட்டமே தேவையில்லையே, அது எப்படி இருந்தாலும் அறிவிய நேரத்துல போயிட்டு போதும், அதை உட்காந்து நான் ஒண்ணுமே பண்ண போறது இல்லையே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். கரெக்ட் கரெக்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒருத்தர் விமர்சனம் பண்ணும் போது கோபம் வந்துடும். இப்ப நீங்க சொன்னீங்க கோபத்தை தாட்னு எடுத்துக்கணும், ஆனா அந்த கோபம் வர்றதுக்கு நம்ம பர்ஃபெக்டா இருக்கோம் நினைச்சுக்கிறோமா? கேக்குதாமா? கேக்குது கேக்குது. எதனால அந்த கோபத்தை தாட்டின எடுத்துக்கணும்னு இப்பதான் சொன்னீங்க, ஆனா எதனால அப்படி நமக்கு ஒரு கோபம் வருது? விமர்சனம் தான் இருக்கும், திருத்தமா செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோமா, நாமளா நினைச்சுக்கிறோமா? அதான் ஒவ்வொரு சூழ்நிலையில ஒரு மாதிரி இருக்கலாம். நீங்க சொல்றதும் ஒரு காரணமா இருக்கலாம். அது வந்து நம்ம வந்து நான் எப்பவுமே பெர்ஃபெக்ட், நான் 100% நான் தப்பே செய்ய மாட்டேன், அது எப்படி நான்லாம் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நீங்க சொல்ற மாதிரி அப்படியும் இருக்கலாம். அப்போ வந்து யாராவது ஒருத்தர் நீ இதை தப்பு பண்ற அப்படின்னு சுட்டி காட்டும் போது நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு ஈகோ ஹர்ட் ஆயிடுது, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதனால ஒரு சின்ன கோபம் வரலாம், ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து அதை ரியாக்ஷனாக நம்ம வெளிப்படுத்தலாம், அதுவும் இருக்கலாம். இல்லை வெளியில ஏதோ ஒரு செயல் நடக்குது, என்னோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த செயல் இல்லை, நான் இப்படிதான் பண்ணணும்னு சொல்றேன், ஆனால் அவங்க வேற மாதிரி பண்றாங்க, என்னோட எதிர்பார்ப்புக்கு இல்லை, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். கோபம் எதனால வருதுன்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். பட் என்ன நம்ம என்ன சொல்றோம்னா கோபம் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். அந்த உணர்வை நம்ம கை வச்சு சரி பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. நம்ம கோபத்தை வெளிப்படுத்துற விதத்துல என்னெல்லாம் பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலான்றதை கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பண்ண முடியுமே தவிர அந்த உணர்வை கை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியதே. எதனால வருதுன்றதை எடுத்து நம்ம பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது எதனால வேணா வந்துட்டு போட்டோம், அதை கையில வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். இங்க நான் கேக்குறது அந்த பர்ஃபெக்ட்னு நாமளா இப்ப நானா என்ன நினைச்சுக்கிறேன்ல, அதுக்கு என்ன செய்யணும்னு கேக்குறேன். கோபம் வர்றது தாட்டு ரைட், ஓகே, நானே என்ன நான் நம்ம பர்ஃபெக்ட் தானே அப்படின்னு நினைச்சுக்கிறதால தானே அந்த கோபம் வருது. அதுக்கு என்ன செய்துக்க முடியும், ஏதாவது செய்ய முடியுமா, இல்ல அப்படிதான் இருக்கும்? ஓகே, ஸோ அதான் பர்ஃபெக்ட்னு நினைச்சுக்கிறதும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, வேற காரணங்கள் கூட இருக்கலாம், அது ஓகே. ஸோ நீங்க பர்ஃபெக்டா நினைச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றீங்க. ஓகே, அதான் பர்ஃபெக்ஷன், நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறது என்ன, அதுவும் ஒரு நினைப்பு தான், ஒரு ஒரு தாட்டு தான், ஒரு ஒரு எண்ணம் தான், அவ்வளவுதான். அதையுமே விட்டுற வேண்டியது தான், ஒன்றும் பண்ண முடியாது, அது உங்களை மீறி தானே வருது. நீங்க பர்ஃபெக்டா இருக்க நினைக்க கூடாது அப்படின்னு தானே சொல்றீங்க, அப்படி நினைப்பு வரக்கூடாதே அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனாலும் உங்களை மீறி வருது. வந்ததுன்னா அதுவும் ஒரு தாட்டு, அதுவும் ஒரு எண்ணம் தான் அப்படின்னு ஒரு ஃப்ரீயா விட்டுற வேண்டிதான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னாவே அதுவா கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போயிடும். அதை பிடிச்சி வச்சுட்டு அது வரக்கூடாதே அப்படின்னும் போதுதான் அதை எடுத்து போராட்டமா கையில் எடுத்து போராட ஆரம்பிச்சிடறோன்ற மாதிரி ஆயிடுது, அதனால நீடிக்க ஆரம்பிச்சிடுது.
சும்மா விட்டுறலாம், அது வந்ததுனாலும் ஓகே அப்படின்னு விட்டுறலாம். Thank you sir. Okay. Thanks. Thank you ma. Mute பண்ணிக்கோங்க. ஐயா. ஆ சொல்லுங்க ஐயா. டிஸ்கஷன் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு க்வெஸ்சன் வந்துச்சுங்கய்யா. என்னன்னா நம்ம நம்ம செப்ஷன் எல்லாமே லிபரேட்டட் ஸ்டேட்ல தான் இருக்குங்கிறது தெல்ல தெளிவான உண்மை, அசத்தியமான உண்மை. அது நம்ம அந்த பாதையில இருக்கவங்க எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க தான். ஸோ இந்த நம்மளோட மைண்டும் ஒரு சென்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால தெரியா இருந்ததுனால ஐயாவோட புரிதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து தான் போகணுட்டு. ஆக்சுவலா என்னன்னா நம்ம அந்த மைண்ட்ல வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து மறைஞ்சிருது. ஆனா அந்த அதாவது அந்த பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது, ஏன்னா பாடி அண்ட் மைண்டு கம்பைனா தான் இருந்துட்டு இருக்கு. முத்துலட்சுமி மேடம் வந்து ஒரு தடவை சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க, மைண்டுங்கிறது ஒரு பாடியினுடைய லிக்விட் ஸ்டேட்டு, பாடிங்கிறது மைண்டினுடைய சாலிட் ஸ்டேட், செமி சாலிட் ஸ்டேட்டுங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப புனிதமானது, அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மைண்ட்ல வந்து அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துட்டு போயிருது. ஆனா நம்ம பாடியில வந்து அது ரொம்ப நேரம் தங்கி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த வந்ததை நம்ம வந்து கையில எடுத்துக்கிட்டு அதுல சவாரி பண்றதுதான் உண்மையான காரணங்கிறது. அதுதான் இப்ப நம்மளோட கோர் அண்டர்ஸ்டாண்டிங்கா, கோர் இஷ்யூ, கோர் பாயிண்டாவே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்குள்ள ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டு எப்பயுமே ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல, ஒரு லிபரேட்டட் ஸ்டேட்ல இருக்குதுன்னுங்கிறது தான் இப்போ நம்மளோட ஐயாவோட பாதையில சொல்லக்கூடிய முக்கியமான பேசிக்கான ஃபண்டமெண்டலான விஷயம் இதுதான். ஸோ நமக்குள்ள ஒரு லிபரேட்டட் மைண்டு, அதாவது எப்பயுமே வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கக்கூடிய ஒரு மைண்டு நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து கோரான ஃபண்டமெண்டலான ஒரு பாயிண்டா ஐயாவுடைய புரிதல சொல்லிட்டு இருக்காது. ஸோ நம்மளோட இன்டலெக்சுவல் பார்ட்டு தான் வந்து அந்த ஃப்ரீ ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அந்த இன்டலெக்சுவல் பார்ட்டை நம்ம கையை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரீ ஃப்ளோவில் எப்பவுமே போய்கிட்டே இருக்கோங்கிறது. ஸோ அங்கே என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நிறைய பேர் கோபத்தை பற்றி கூட சொன்னாங்க, அந்த எமோஷன்ஸு வருது, அதை நம்ம வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதுங்கிறது. ஸோ அங்கே என்ன நம்ம அங்கே என்ன ஒரு பாயிண்ட் என்ன வருது அப்படின்னாக்க, நம்ம ஆஃப்டர் த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கய்யா. ஆனால் அதனால் அந்த அங்கே ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி ஒரு என்னன்னா, அந்த அதே ஐயா சொன்ன மாதிரி நிதானம், அந்த பேசிக்கான ஒரு அந்த நிதானம் இல்லாத போது தான் நம்ம அந்த கையில் எடுத்துடுறோம், நம்ம சவாரி பண்ணிடுறோம். அந்த சமயத்துல நமக்கு ஏதாவது ஒரு இது தேவைப்படுதுங்களா, ஏன்னா நிறைய அன்கான்சியஸா நம்ம ஆக்டிவேட் ஆக்ட் பண்ணிடுறோம், அதாவது ஆக்ட் பண்றதை விட ரியாக்ட் பண்ணிடுறோம். அன்கான்சியஸ் பார்ட்ல தான் நம்ம ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க ஏதோ ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகிற மாதிரி, ஒரு தேவைப்படுற மாதிரி ஒன்னு இருக்குங்கய்யா. அதாவது அந்த இது வந்துட்டு போயிருது, வந்துட்டு போகுதுங்கிறதுங்கிறத ஐயா சொல்றீங்க, எல்லாருமே புரிஞ்சிச்சு. அங்க ஏதோ ஒரு மிஸ் ஆகுற மாதிரி தெரியுதுங்களா, அது அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அங்க ஏதோ ஒரு ஃபண்டமெண்டலா ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. ஓகே ஓகே, மிஸ் ஆகுறது கிடையாது. நான் ஆல்ரெடி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்ன மாதிரி, அங்க வந்து நம்ம ஒரு முடிவை எடுத்து வைக்கிறோம் இல்லையா. இப்போ இந்த விஷயத்த வந்து எனக்கு அதான் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா அவருக்கு. இப்போ ஒரு செயல் ஈடுபடுறோம்னா அந்த செயல் அந்த ஃபைனல் நோக்கம் அந்த எண்ட் அப்ஜெக்டிவ் என்ன. இப்போ ஏதோ ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் யார்கிட்டயோ ஒருத்தர் பேசுறோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ண போறோம் ஒரு ஆக்ஷன்ல, அதோட முக்கியத்துவம் என்ன, எண்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றது கிளியரா நம்ம ஒரு தெளிவா இருந்தோம்னாவே அந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. என்னோட செயலுக்கு என்ன 100% சக்சஸ்ஃபுல்லா செய்யணும்னு தானே முக்கியம். இப்போ அந்த டிரான்சாக்ஷன் என்ன ஆச்சு, அவர் என்ன எப்படி பேசினாரு, இல்லை அவர் என்ன சரியா ரிசீவ் பண்ணல, நான் வரும்போது என்ன சரியா வாங்கன்னு சொல்லவே இல்லை, இல்லை எனக்கு காஃபி கொடுக்கவே இல்லை, ஏதோ ஒன்று அந்த மாதிரி சின்ன சின்ன ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நம்ம கவனம் செலுத்த மாட்டோம் இல்லையா. எனக்கு வந்து செயல் முடியணும், காரியத்தில் எப்படி கரெக்டாக ஃபைனலாக அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு தெளிவு. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர, இதில் வந்து மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய தடவை ரியாக்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். ஆமாம், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது முடிஞ்சது தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் முடிஞ்சதை முடிஞ்சதை தான் எடுத்துக்கணும், அதை உட்காந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம்னா கிடையாது. பட் அடுத்த தடவை எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் யோசிக்க முடியும். அதுவும் வந்து 100% எல்லா சுச்சுவேஷனுமே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இருக்க தான் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அதனால நீங்கள் அதை ஒரு கோலாகவும் வச்சுக்க தேவையில்லை. நீங்கள் 100% நான் எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன், இதை புரிஞ்சிட்டு அப்புறம் நான் கோபமே படாமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் வச்சுக்க தேவையில்லை. ஆனால் கோபமும் ஒரு தேவைப்படுற உணர்ச்சி தானே, அதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக தூர தூக்கி போட்டணும், எனக்கு கோபமே வராத மாதிரி மாறிட போகிறேன் நாளையிலேருந்து அப்படின்ற மாதிரிலாம் இல்லையே. கோபமும் சில டைம் தேவைப்படுது,
ஸோ எல்லாமே இருக்க தான் செய்யும். அது வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாதிரி இந்தந்த சுச்சுவேஷனில் எனக்கு கோபம் வரணும், இந்தந்த சுச்சுவேஷன் 1, 2, 3 சுச்சுவேஷனில் எனக்கு கோபம் வரவே கூடாது, இந்தந்த சுச்சுவேஷனில் இப்படி காமிக்கணும், அந்தந்த சுச்சுவேஷனில் வேறு மாதிரி காமிக்கணும், இப்படிலாம் உட்காந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி எழுதி ஒரு கம்ப்யூட்டர் மாதிரிலாம் நீங்கள் டீல் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஹியூமன் சிஸ்டம் மாதிரி, அது வந்து உங்களுக்கு அறியாமல் சில டைம் வரலாம், அது வந்ததுன்னா அடுத்த தடவை கொஞ்சம் பெட்டராக எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இருக்கலாம். ஸோ நீங்களே தப்பு கூட பண்ணலாம், தப்பு பண்ணால் அடுத்த தடவை திருத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர ஒரு பர்ஃபெக்ஷன் 100% நான் நாளையிலேருந்து சரியாயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கோல்லாம் நீங்கள் வச்சுக்க தேவையில்லை. ப்ளஸ் அந்த சுச்சுவேஷன் அது உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி சொன்னது தான், அந்த ஆள் அந்த அந்த செயலுக்கோ இல்லை அந்த ஆளுக்கு யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது, எந்த அளவுக்கு உரிமை இருக்குது அப்படின்றதெல்லாம் பொறுத்து மாறலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல ஆஸ்பெக்ட்ஸ்ல கொஞ்சம் கவனிச்சு நடந்துக்கலாம், அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? ஓகேங்க, அப்சல்யூட்டா புரிஞ்சுதுங்கய்யா. இன்னொரு ஒரு கோரான ஒரு விஷயம் ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட். ஆக்சுவலா என்ன பண்ணா இது ரொம்ப பேசிக்கான ஒரு குவஸ்டின், இது லைஃப்ல எல்லாமே எல்லாருமே எல்லாரோட லைஃப்லயும் நடக்கக்கூடியதுதான். நம்ம ஈஸியா என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறோம், யாரா இருந்தாலும் சரி, ஒரு நம்ம இயற்கையை எடுத்துக்கிட்டாலும் சரி, மனிதரோட ரிலேஷன்ஷிப்ல எடுத்துட்டாலும் இம்மீடியட்டா என்ன பண்ணிடுறோம்னாக்க ஒரு ஒரு அன்கான்சியஸாவோ ஜட்ஜ்மெண்ட் மோடல் ஜட்ஜ்மெண்டல் மோடுக்கு நம்ம போயிடுறோம். ஆக்சுவலாக வந்து அது இப்போ ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட் மோடு போகிறதில்ல, நல்லாவே தெரியுதுங்கய்யா. இப்போ நான் யாரையுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதில்ல, ஏன்னா அவங்களுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ரியாக்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம உன்னிப்பாக பார்க்கும்போது அடுத்தவங்களுடைய ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது அவங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இம்மிடியட்டாக அந்த பாஸ்ட் மெமரி பாஸ்ட் ரெக்கார்டு அதை எடுத்துக்கிட்டு இம்மிடியட்டாக அவங்க வந்து இவங்க இப்படி தான் அப்படிங்கிற அந்த ஜட்ஜ்மெண்டல் மோடுக்கு போயிடுறாங்க. இதுவும் நம்மளுடைய அந்த ஆக்சுவலோட அவங்களுடைய நம்ம ஹியூமன் பிஹேவியர்ல இருக்கக்கூடிய ஒரு அன்கான்சியஸ் பார்ட்டாவே எடுத்துக்கலாமாயா? ஆ எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து அகைன் நீங்க ஜட்ஜ்மெண்ட் தப்பு அப்படின்ற மாதிரி பார்க்க அந்த மாதிரி பார்வையில பார்க்க தேவையில்லையே, ஜட்ஜ்மெண்ட் நிறைய இடத்துல தேவைப்படுது இல்லையா அகைன். ஸோ அதனால ஜட்ஜ்மெண்ட்டும் தேவை தானே, ஏன்னா அப்படி ஜட்ஜ் பண்ணாதானே லாஸ்ட் டைம் ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சரியா நடக்கலைன்னா அது அந்த உடனே அந்த ட்ரிகர் ஆகும், அந்த ஞாபகம் வரும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சு ஓகே இந்த தடவை கொஞ்சம் காஷியஸா இருக்கணுமே அப்படின்ற ஒரு இதுக்கு வரலாம், நீங்கள் நிதானமாக இந்த டைம் வேறு மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்து தேவை தான், தேவையில்லாமலாம் இல்லை, சில டைம் தேவையில்லாத மாதிரி வரலாம், அது ஓகே, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் ஒரு தாட்டை ஜட்ஜ்மெண்ட்டும் உங்களை மீறி தானே வருது, அதையும் ஒரு எண்ணமாக நினச்சி விட்டுற வேண்டியது தான். அதை பற்றி நம்ம கண்டுக்க தேவையில்லை, ஜட்ஜ்மெண்ட் வருதா வரலையான்னு உள்ளே உட்காந்து நம்ம திருப்பியும் இங்கே பார்க்க தேவையில்லை, வெளியில் பார்த்தா போதும், நம்ம கவனம் ஃபுல்லாக வெளியில் செயலில் இருந்தாவே போதும். எப்போ அது வந்தா என்ன வந்து வராட்டின்னு விட்டுற வேண்டி தான், நம்ம வெளியில் எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதை அப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கவனத்தை வச்சுட்டாவே போதும். ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா, புரியுதுங்க, நல்லதுங்க, ரொம்ப நல்லதுங்க, தேங்க் யூ. தேங்க் யூ வெங்கடேசன். சார்பாகவும் ஆனந்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஆனந்த், தேங்க் யூ so much. நன்றி மேடம், தேங்க் யூ ஆல். நீங்க ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுங்க.